ஹாய் ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி ஃபுல் டெஸ்ட் வந்து 200 க்வெஷ்சன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து பொது தமிழில் 100 வினாக்கள் மற்றும் புதறிவிலிருந்து 100 வினாக்கள், சரிங்களா? ஸோ இந்த ஃபுல் டெஸ்ட் வந்து நான் எப்படி சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு ஒர்க் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட் எழுதும் போது உங்களுக்கு எக்ஸாம் டைமில் எந்த ஒரு பயமும் இருக்காது, அந்த டைமுக்குள்ளே ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ரீசனுக்காக வந்து நான் சொல்லியிருந்தேன், சரிங்களா? ஸோ உங்களுக்கு டெஸ்ட் க்வெஷ்சன்ஸ் வந்து அப்டேட் பண்ணோடனே நீங்கள் ஓஎம்ஆர் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, சரிங்களா? ஸோ அப்போ தான் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் இருக்கும், ஒரு பதட்டம் இல்லாமல் இருக்கும், சரிங்களா? ஸோ இன்றைக்கி உண்டான கொஷின்ஸ் வந்து நம்ம வீடியோ பார்த்து உங்களால் அட்டன் பண்ண முடியல அப்படின்னா கூட நீங்கள் மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் கொஷின்ஸு இது வரைக்கும் நடந்த மாதிரி வினாத்தால் அதாவது வந்து டெய்லி வந்து 100 கொஷின்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்திருப்போம். ஸோ அது ப்ளஸ் வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்கும். இது வரைக்கும் 3 டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம், இது வந்து 4வது டெஸ்ட். ஸோ இதுக்குண்டான கொஷின் வித் ஆன்சர்ஸாக மார்க் பண்ணி நாங்கள் கொடுத்துருவோம், சரிங்களா? இது எல்லாமே சேர்ந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் காம்போ ஆஃபர் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம், சரிங்களா? ஸோ இனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் வந்து எந்த மாதிரி இருக்கணும், ஃபுல் ரிவிஷனாக தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? ஸோ எந்த எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் கொடுக்க முடியாது, ஏன்னா டைமிங் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து ஒவ்வொரு கேள்விகளில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கேட்டிங்க, நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வந்து எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துட்டோம். ஒவ்வொரு கேள்வி பார்க்குறோம் அப்படின்னா அந்தந்த கேள்விக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம், சரிங்களா? அதனால் வந்து இப்போ நம்ம பார்க்குற ஃபுல் டெஸ்ட்டுக்கு வந்து நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகும், சரிங்களா? நீங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா கூட நீங்கள் ப்ரீவியஸ் டெஸ்ட் எல்லாமே போய் பாருங்கள். ஸோ அதில் நம்ம ஒவ்வொரு கேள்விக்கு வந்து இப்போ ராங்கான ஆன்சர் அப்படின்னா அது கரெக்டான ஆன்சர்ஸ் என்ன வரும் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக நம்ம சொல்லியிருப்போம், சரிங்களா? ஸோ நம்ம இனி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து முக்கால்வாசி நம்ம கவர் பண்ணிட்டோம், சரிங்களா? ஸோ இனி ஜிஎஸ்க்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபுல் ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஜியாகிரஃபியில் வந்து இப்போ ஒரு 200 முக்கியமான கேள்விகள் நீங்கள் பார்த்தா போதும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதில் வந்து 300 வினாக்கள் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். பேலன்ஸ் வந்து இன்னும் 400 வினாக்கள் இருக்குது, அது வந்து நாளன்னைக்கு வந்து மண்டே வந்து நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம், சரிங்களா? மண்டே ஆர் டியூஸ்டே வந்து உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த 700 கொஷின்ஸ் மட்டும் படிச்சிங்கன்னா போது சிலபஸ் வைஸ் வச்சு நாங்கள் கொஷின்ஸ் எடுத்துருக்கோம், சரிங்களா? சிலபஸில் வந்து என்னென்ன டாபிக் ஜியாகிரஃபியில் இருக்குது அதை வச்சு நம்ம ஒரு 200 கேள்வி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி வந்து முன்னாடி வந்து 300 கேள்வி வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ பார்க்கலாம்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தர பாருங்கள். ஸோ ஃபைனல் ரிவிஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே ஒன்லைனர் கேள்வி தான், சரிங்களா? எதுவுமே ஆப்ஷன்ஸோடு நம்ம கொடுக்கலாம். கேள்வி பதில் அப்படி தான் கொடுத்துருக்கோம், சரிங்களா? எல்லாம் ஒன்லைனர் கேள்வி தான், நீங்கள் டேரெக்டாக பிரிண்ட் பண்ணி நீங்கள் படிச்சுக்கோங்க. இனி வரப்போகிற குரூப் டூக்கும் உங்களுக்கு அப்படியே யூஸ் ஆகும், சரிங்களா? குரூப் 4 கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த 2 மந்த்ஸ் கேப்பை வந்து விட்டுறாதீங்க. கண்டினியூவாக நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக குரூப் 2 நீங்கள் கிளியர் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் வந்து ஜியாகிரஃபி கம்ப்ளீட் பண்ணிடுவோம். தென் எகைன் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1500 கொஷின்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ அந்த 1500 கொஷின்ஸ் சிலபஸ் வைஸ் தான். உங்களுக்கு பாலிட்டிக் ஆகட்டும் எக்கனாமிக் ஆகட்டும் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மாதிரி இருக்கும் நீங்கள் படிக்கிறக்கு, சரிங்களா? ஸோ அதனால் வந்து அந்த இந்தந்த டாப்பிக்கை சிலபஸ் வைஸ் கவர் பண்ணி இந்த கொஷின்ஸ் மட்டும் பார்த்தா போதும் ஃபைனல் ரிவிஷனுக்கு. இந்த ஒரு 1000 கேள்வினா 1000 கேள்வி ஃபைனலாக ரிவைஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி கேள்வி பதில் மட்டும்தான் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ அதெல்லாமே பாருங்கள். ஸோ உங்களுக்கு மெட்டீரியல் வேணா கூட அதையும் நீங்கள் PDF நீங்கள் வாங்கி பிரிண்ட் போட்டு நீங்கள் ரிவிஷனுக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நான் நேத்தையும் நான் ஆல்ரெடி சொன்னேன், நீங்கள் தமிழ் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து ஜிகேக்கும் கொடுக்கணும், சரிங்களா? ஸோ நம்ம தமிழ் மட்டும் படித்தா பார்த்தாது, புதறிவும் சேர்த்து படிக்கணும். அதனால் எந்த அளவுக்கு நீங்கள் தமிழ் படிக்கிறீங்களோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து புதறிவுக்கும் படிங்க, சரிங்களா? அதனால தான் வந்து நாங்கள் ரிவிஷனுக்காக உங்களுக்காக நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப முக்கியமாக வந்து கேள்விகளை எடுத்து ஒரு 500 கேள்வி 1000 கேள்வின்னு சொல்லி நாங்கள் தனித்தனியாக பிரித்து உங்களுக்காக நாங்கள் வீடியோ போடுறோம். ஸோ தயவு செஞ்சு வந்து படிங்க, டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, சரிங்களா? ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து பாருங்கள், தவறான இணையை தேர்வு செய்க. ஆசிரியர்கள் மற்றும் பணியாற்றிய இதழ்கள் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், நா பிச்சமூர்த்தி அவர்கள் பணியாற்றிய இதழ்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நவ இந்தியா மற்றும் சுதேசி மித்ரன் தான். ஸோ இது வந்து தவறு, சரிங்களா? அன்னம்பிடு தூது வந்து இவர் பணியாற்றிய இதழ்கள் கிடையாது, சரிங்களா? ஸோ எந்தெந்த இதழ்கள் பணியாற்றியிருக்காருன்னா நவ இந்தியா மற்றும் சுதேசி மித்ரன், நோட் பண்ணிக்கோங்க. பாரதியார் அவர்கள் பணியாற்றிய இதழ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் விஜயா, சரிதான். பெருஞ்சித்தன்னார் அவர்கள் பணியாற்றிய இதழ்கள் வந்து தென்மொழி தமிழ் செட்டு, ஸோ இதுவும் சரிதான். மீ ராஜேந்திரன் அவர்கள் பணியாற்றிய இதழ் வந்து பார்த்திங்கன்னா நவ இந்தியா ஹனுமன் கிடையாது, இவர் பணியாற்றிய இதழ் தான் என்னது அன்னம் விடுத்துவது, சரிங்களா? ஸோ இவரோட இதழ் தான் அன்னம் விடுத்துவது. நான் பிச்சமூர்த்தி அவர்களோட இதழ் தான் வந்து என்ன நவ இந்தியா மற்றும் ஹனுமன் கிடையாது, சுதேசி மித்ரன் இதழ், சரிங்களா? ஸோ இதழ்கள் அப்படிங்கிறது வந்து நம்ம பத்திரிகைகள் தான் இதழ்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதில் வந்து எது வந்து சரியானது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் மற்றும் பெருச்சித்திரனார் தான். நம்ம இங்கே என்ன கேட்டிருக்காங்க, தவறான இணை கேட்டிருக்காங்க. ஸோ எது தவறு, 1 மற்றும் 4 தவறு, சரிங்களா? ஸோ அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்கள், இயேசு காவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி கண்ணதாசன் அவர்கள்.
மூணாவது கேள்வி, கண்ணதாசன் அவர்களின் இயற்பெயர் என்ன? கண்ணதாசன் அவர்களின் இயற்பெயர் என்ன? முத்தையா. ஆப்ஷன் ஏ முத்தையா. கண்ணதாசன் அவர்களோட இயற்பெயர் என்ன? முத்தையா. ஸோ ஆன்சர்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. வீடியோ ஸ்பீடாக போகிறேன்னு இதாக வேண்டாம், உங்களுக்கு பொறுமையாக வந்து நீங்கள் டெஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள், சரிங்களா? நாலாவது கேள்வி, சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது? ஸோ இங்கே நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. இந்த நாளில் வந்து சாகித்ய அகாடமி பெற்ற நாடக நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, பிசுராந்தையார் நாடகம். பிசுராந்தையார் நாடக ஆசிரியர் பாரதிதாசன் அவர்கள். ஸோ இந்த நாடகத்துக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கிடைச்சிது. ஐந்தாவது கேள்வி, கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது எது? கிறிஸ்தவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது, ஆன்சர் ரச்சன்ய மனோகரம். ஆப்ஷன் சி ரச்சன்ய மனோகரம். ஸோ நான் ஒவ்வொரு கேள்வி கடையில் வந்து ஒவ்வொரு 1 மினிட் வந்து நான் டைம் கொடுக்குறேன், ஸோ டெஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணுங்கள், சரிங்களா? ஆறாவது கேள்வி வந்து பாருங்கள், முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் யார்? ஃபஸ்ட் வந்து நம்ம ஆழ்வார்கள் வந்து 12 பேர், 12 பேர்த்தில் முதல் 3 பேர் வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சிருக்கணும். அந்த முதல் 3 பேரில் முதலாவதாக இருப்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? சான்சஸ் பண்ணுங்கள். சான்சர் ஆப்ஷன் டி பொய்கை ஆழ்வார், அப்புறம் பூதத்தாழ்வார், அப்புறம் பேயாழ்வார், சரிங்களா? ஸோ இவங்க 3 பேரை பற்றியும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏழாவது கேள்வி, தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் யார்? தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் யார்? சான்சர் சித்தர்கள். ஆப்ஷன் சி சித்தர்கள். எட்டாவது கேள்வி, காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன? காலமேக புலவரின் இயற்பெயர் என்ன? சான்சர் வரதன். ஆப்ஷன் பி வரதன். ஒன்பதாவது கேள்வி, சினமான தீயறிவை புகத்தாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய் இப்பாடல் அடிகள் வரும் திரிலோக நாயகன் யார்? சினமான தீயறிவை புகைத்தாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய் அப்படிங்கிற பாடல் அடியில் வர திரிலோக நாயகன் யாருன்னு கேட்டிருக்காங்க. சான்சர் தருமன். பத்தாவது கேள்வி, சீரா புராணம் எத்தனை காண்டங்களை கொண்டது? சீரா புராணம் எத்தனை காண்டங்களை கொண்டது? ஆன்சர் 3 காண்டங்களை கொண்டது. ஆப்ஷன் ஏ. 11வது கேள்வி, திருவிளையாடல் புராணம் என்ற நூலை இயற்றியவர் யார்? திருவிளையாடல் புராணம் என்ற நூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் புராணம் பரஞ்சோதி முனிவர், திருத்தொண்டர் புராணம் வந்து சேக்கிலார். அதான் பெரிய புராணத்தை தான் திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரிப்பீட்டாக ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க, சரிங்களா? 12வது கேள்வி, ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? ஆதி சித்தராக கருதப்படுபவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருமூலர். திருமூலர் தான் வந்து ஆதி சித்தர்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா? சித்தர்களுக்கெல்லாம் சித்தர் திருமூலர். பதிமூணாவது கேள்வி, பொறுத்தக வந்து பாருங்கள், நூல் மற்றும் நூலாசிரியர்கள். ஸோ ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் பார்க்கலாமா? காற்றிலே மிதந்த கவிதைங்கிற நூலின் ஆசிரியர் மு அருணாச்சலம். காற்றிலே மிதந்த கவிதை மு அருணாச்சலம் அவர்கள் ஆசிரியர். ஏட்டில் எழுதா கவிதை வந்து பார்த்திங்கன்னா அண்ணா காமு. பவளக்கொடி மாலை கருணானந்த சுவாமிகள். நாடோடி இலக்கியம் கீவா ஜெகநாதன் அவர்களுடைய நூல், சரிங்களா? ஸோ சரியாம் ஆன்சர் என்ன? 4, 1, 2, 3. ஸோ செக் பண்ணுங்கள் ஆன்சர்ஸ் கரெக்டாக அப்படின்னு. 14வது கேள்வி, நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? நாட்டுப்புறவியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் வானமாமலை, சரிங்களா? வானமாமலை, நோட் பண்ணிக்கோங்க. 15வது கேள்வி, புதிய ஆத்திச்சூடி என்ற நூலின் ஆசிரியர் யார்? புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர் ஆசிரியர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யார்? பாரதியார், சரிங்களா? ஆத்திச்சூடினா அவ்வையார் வருவாங்க, அதே புதிய ஆத்திச்சூடிங்கும் போது பாரதியார். அறிவியல் ஆத்திச்சூடி அப்படின்னா நெல்லை சு முத்து அவர்கள். இந்த மூணும் தெரிஞ்சிருக்கணும், எப்படி வேணால் குவஷின்ஸ் கேட்கலாம், பொறுத்துகளையும் கேட்கலாம், சரிங்களா? 16வது கேள்வி, பாண்டிய நாடு டேஷ் வளம் மிக்கது. பாண்டிய நாடு எந்த வளம் மிக்கது? ஆன்சர் ஆப்ஷன் பி முத்து வளம் மிக்கது. பாண்டிய நாடு முத்து வளம் மிக்கது. 17, தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் எது? தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் எது?
ஆன்சர் ஆப்ஷன் சி மனோன்மணியம். மனோன்மணியம். 18th கேள்வி, காவடி சிந்தின் ஆசிரியர் யார்? காவடி சிந்தின் ஆசிரியர், ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்ணாமலையார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ அண்ணாமலையார். 19, சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம் கேட்டுறாங்க. சரிங்களா, சிலப்பதிகாரம் மணிமேலே வந்து 3 காண்டங்கள், 30 காதைகள் இருக்குது. சரி, எத்தனை டைம் படித்தாலும் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருங்க. சரிங்களா, அதில் வந்து இப்போ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 வந்து சிலப்பதிகாரத்தில் இல்லாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், சிலப்பதிகாரத்தில் என்னென்ன இருக்குது? புகார் காண்டம், மஞ்சி காண்டம், மதுரை காண்டம் எல்லாமே இருக்குது. ஸோ எது இல்லை? ஆரண்ய காண்டம் கிடையாது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒன்று மட்டும். சரிங்களா, ஆன்சர் வந்து என்ன? 1, 2, 3, 4. சரி, சரிங்களா, இருபதாவது கேள்வி வந்து பாருங்க, நாடக காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது? நாடக காப்பியம் என்று அழைக்கப்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் இ சிலப்பதிகாரம். சரிங்களா, ஆன்சர் சிலப்பதிகாரம். ஸோ அந்த சிலப்பதிகாரத்துக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. சரிங்களா, முத்தமிழ் காப்பியம், குடிமகள் காப்பியம்னு சொல்லி நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது. நம்ம தனித்தனியாக சிலப்பதிகாரம், மணிமகளை, பெரிய புராணம் சொல்லி தனித்தனியாக வீடியோ போட்டிருப்போம். அதில் வந்து பெருசாக டேப்லெட் காலம் மாதிரி கொடுத்துருப்போம், அதெல்லாமே படிங்க, ரிவிஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மணிமேகலைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீர்திருத்த காப்பியம். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய சிறப்பு பெயர்கள் தனியாக இருக்குது. சீவக சிந்தாமணி எடுத்துட்டிங்கன்னா மனநூல். ஸோ அந்த மாதிரி சிறப்பு பெயர்கள் தனியாக இருக்குது. சரிங்களா, ஸோ இதெல்லாமே பாருங்கள், உங்களுக்கு பொருத்தகளையும் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 21, கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை எது? கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, குலோத்துங்க சோழன் அரசவை. 22, தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள், தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல்கள் என்னென்ன? ஆன்சர் ஆப்ஷன் டி, திருக்குறளும் கம்பராமாயணம். சரி, திருக்குறளும் கம்பராமாயணம். ஸோ இது வந்து எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா, ஆப்ஷனில் குறளும் ராமாயணமும் அப்படின்னு கூட கொடுக்கலாம். சரிங்களா, திருக்குறளும் கம்பராமாயணமும். 23rd கேள்வி வந்து பாருங்கள், கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பராமாயணத்தில் வந்து மொத்தம் 6 காண்டங்கள் இருக்குது. அதில் வந்து அயோத்திய காண்டம் வந்து 2வது காண்டமாகும். ஸோ சரிதானே, கம்பராமாயணத்தில் வந்து அயோத்திய காண்டங்கிறது வந்து 2 காண்டமாகும். இந்த அயோத்திய காண்டத்தில் வந்து 13 படலங்கள் உள்ளது. ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா, அயோத்திய காண்டத்தில் வந்து மொத்தம் எத்தனை படலங்கள் உள்ளது? 13 படலங்கள் உள்ளது. ஸோ இதுவும் சரிதான். இப்போ இரண்டுமே சரி. சரிங்களா, ஆப்ஷன் பி, 1 மற்றும் 2 சரி. 24th கிளையிலிருந்து பாருங்கள், புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை டேஷில் காணப்படும். புறந்தூய்மை நீரான் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். சரிங்களா, 25, தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது? தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி திருக்குறள். ஆப்ஷன் பி திருக்குறள். 26, பலிப்பரி, நிறை கவர்தல் ஆகியன டேஷ் திணைக்குரிய தொழில்கள். பலிப்பரி, நிறை கவர்தல் வந்து வந்து எந்த திணைக்குரிய தொழில்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாலை, பாலை திணைக்குரிய தொழில்கள். சரிங்களா, 27, கீழ்கண்டவற்றுள் சு சமுத்திரம் அவர்கள் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க. சரிங்களா, ஸோ நிறைய படைப்புகள் இருக்குது, நூல்கள் இருக்குது. இதில் வந்து சு சமுத்திரம் அவர்கள் வந்து படைத்த நூல்கள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் சி, வாடாமல்லி, பாலைப்புறா, மண் சுமை, தலைப்பாக. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 வந்து சு சமுத்திரம் அவர்கள் படைப்பில் வந்த நூல்கள். 28th கேள்வி, உதித்த என்ற சொல்லின் எதிர்சொல். உதித்த என்ற சொல்லோட எதிர்சொல் என்ன? மறைந்த. சரிங்களா, உதித்தன்னா மறைந்த. அடுத்து 29, சார்பெழுத்து வகைக்கு டேஸ் பொருந்தாதது. சார்பெழுத்து வந்து எத்தனை வகைப்படும்? ஸோ அதில் வந்து பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, சார்பெழுத்து வந்து 10 வகைப்படும். ஸோ பொருந்தாதது வந்து உயிரெழுத்து. சரிங்களா, உயிரெழுத்து. 30th கேள்வி, பின்வருவனவற்றுள் தாராபாரதி அவர்கள் எழுதாத நூல் எது? பின்வருவனவற்றுள் தாராபாரதி அவர்கள் எழுதாத நூல் எது? ஸோ ஆன்சர் இருண்ட வீடு. ஸோ இருண்ட வீடு வந்து பார்த்திங்கன்னா
யாருடைய நூல்? ஸோ ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. புதிய விடியல்கள், விரல் நுனி வெளிச்சங்கள், இது எங்கள் கிழக்கு. ஸோ இந்த மூணு வந்து பார்த்திங்கன்னா தாராபாரதி அவர்களுடைய நூல்கள். இருண்ட வீடு அப்படிங்கிறது வந்து இவரோட நூல் கிடையாது. ஸோ யாரும் நமக்கு ரிப்பீட்டாக நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கோம். ஸோ உங்களுக்கே தெரியும் பாரதியாரா பாரதிதாசன் அவர்களா. ஸோ ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா. 31வது கேள்வி, மரபு பிழை நீக்கிய சொல்லை காண்க. மரபு பிழை நீக்கிய சொல் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, கருங்குயில் கூவும். கருங்குயில் கூவும் சரிங்களா. அந்த ஒரு டேப்லெட் காலம் இருக்குல்ல, ரெண்டு டேப்லெட் காலமே ரொம்ப முக்கியம், படிங்க. 32, ஒளி வேறுபாடு அறிந்து எழுதுக. ஸோ அலை 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 சரிங்களா. ஸோ இந்த மூணு லாக்கு உள்ள வேறுபாடு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ சரியான ஆன்சர் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் சி சரிங்களா. ஸோ அலை அப்படின்னா கடல் அலை, கடல் அலை சொல்லுவோம். இந்த அலை அப்படிங்கிறது வந்து புற்று சரிங்களா. இந்த அலை அப்படிங்கிறது வந்து கூப்பிடு, அழைத்தனர் சொல்லுவோம்ல, அழைப்பர் அழைத்தனர் அழைத்தனர் அப்படின்னா ஒருத்தனை நம்ம கூப்பிடுறோம் சரிங்களா. ஸோ கூப்பிடு ஆப்ஷன் சி வந்து சரி. 33வது கேள்வி வந்து பாருங்கள், ஓரெழுத்து ஒரு மொழி. ஸோ இதெல்லாம் நம்ம ரொம்ப முக்கியமான டாபிக், இதுலேருந்து கண்டிப்பாக கேள்வி வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இப்போ பிரித்துக்கனா ரெண்டு கேள்வி வரும், பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக எது சொல். ஸோ அந்த மாதிரி வந்து ஓரெழுத்து ஒரு மொழியிலேருந்து கண்டிப்பாக ஒன்றா ரெண்டு கேள்வி வரும். சொல்லும் பொருளும்னா அதில் ஒன்றா பொறுத்துக்க வரக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா நான்கு கேள்விகள் தனியாக கேட்கலாம் சரிங்களா. இதெல்லாம் வந்து இந்த டாப்பிக்லேருந்து வரும் அப்படின்னு நம்ம ஷியூராக சொல்கிற டாபிக். அதே மாதிரி இந்த ஓரெழுத்து ஒரு மொழிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம், அதுலேருந்து கண்டிப்பாக ஒன்று ரெண்டு கேள்விகள் வரும் சரிங்களா. இப்போ பாருங்கள், ஓ அப்படிங்கிற சொல்லோட ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ என்ன ஆன்சர்? ஆப்ஷன் சி. ஓ அப்படின்னா என்ன? மதகு நீர் தாங்கும் பலகை. அடுத்து வந்து பாருங்கள், 34, கோ கிடையாது சோ சரிங்களா. சோ அப்படிங்கிற சொல்லோட ஓரெழுத்து ஒரு மொழி தரும் பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லுங்கள். கோனா அரசன், சோ அப்படின்னா என்ன? சோனா மதில், ஆப்ஷன் பி மதில். 35, அகர வரிசைப்படி சீர்களை எழுதுக சரிங்களா. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். சா சா சி சி சு சு அதான் அகர வரிசை. 36, சால்பு சிலந்தி சீருடை சரிங்களா. சா சா சி சி ஆன்சர் 2, 3, 1. 36, விடை கேட்ப வினாவை தேர்க சரிங்களா. ஸோ விடை கொடுத்துட்டாங்க, அந்த விடைக்கான வினா வந்து நம்ம எழுதணும் சரிங்களா. மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான். ஸோ விடை கொடுத்துட்டாங்க, இதுக்குண்டான வினா கேட்டிருக்காங்க. ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி, மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான். மாறன் 10ஆம் வகுப்பில் படிக்கிறான் சரிங்களா. ஸோ கரெக்டான இதை நம்ம கொஷின்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்குண்டான ஆன்சர் அப்படியே மேலே சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் கரெக்டாக வந்துடும் சரிங்களா. மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான். 37 வந்து பாருங்கள், பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இக்குறலில் அமைந்துள்ள நயம் என்ன? நயம்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ குரலில் இருக்கிற எதுகையா மோனையா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ இந்த குரலில் என்ன அமைஞ்சிருக்கு? ஆன்சர் எதுகை, ஆப்ஷன் சி எதுகை. 38, கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மாற்றாங்க எடுப்பதும் எல்லாம் மலை. இக்குறலில் அமைந்துள்ள தொடை நயத்தை காண்க சரிங்களா. ஸோ காமனாக வந்து நயம்னு கேட்டாங்கன்னா எதுகை மோனை என்ன வந்திருக்கு அந்த குரல் அப்படின்னு எழுதுவோம். இங்கே வந்து என்ன கேட்டால் தொடை நயம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த குரலில் வந்திருக்கிற தொடையோட நயம் எந்த வகையான தொடை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அடியலை பெடத்தொடை. அடியலை பெடத்தொகை சரிங்களா. 39, யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர். யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர். ஆன்சர் ஆப்ஷன் பி, முன் உண்டது செரித்த பின் உண்பவர்களுக்கு. நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம், அது வந்து செருத்த பின்னாடி தான் நம்ம சாப்பிடணும், அது ஜீரணமானதுக்கு அப்புறம் தான் அடுத்து சாப்பிடணும். அதான் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு மேலே சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து உள்ளே போய் அப்படியே ஃபார்ம் ஆகிட்டே தான் இருக்கும், ஒரு ஜீரணமே ஆகாது. ஸோ அதனால் வந்து நிறைய நோய் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு இதுவுமே நம்ம சாப்பிட்டு ஜீரணமானதுக்கு அப்புறம் தான் சாப்பிடணும். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்து மருந்து தேவையே இருக்காது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறாரு சரிங்களா.
40வது கேள்வி, உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை எது? உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை எது? நம்ம வந்து உணவில் சேர்த்துக்கிறோம் ஒரு சின்ன ஒரு மூலிகை தான், பட் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மை எல்லாத்தையுமே வந்து முறிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ எது அப்படின்னா ஆன்சர் கறிவேப்பிலை, ஆப்ஷன் பி கறிவேப்பிலை. 41. தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் யார்? தொன்மை தமிழகத்தில் வந்து யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் யார்? ஸோ யவனர்களில் வந்து ஒருத்தர் இருக்கு ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க, யாருன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் கிரேக்கர்கள், ஆப்ஷன் பி கிரேக்கர்கள். 42. யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு எது? யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு எது? ஆன்சர் ஆப்ஷன் சி உலக புதுமை, உலக புதுமை. 43. பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் எவ்வாறு வழங்கப்பட்டன? அதாவது வந்து எந்த மாதிரி சொன்னாங்க பெயர்களை அப்படின், சரிங்களா? பழங்காலத்தில் வந்து கடற்கரையில் உருவான ஊர்களை வந்து பேரூர்களை வந்து என்ன பெயர் சொல்லி அழைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, சரிங்களா? என்ன பெயர் வழங்கப்பட்டனர் அப்படின்னா பட்டினம், ஆப்ஷன் ஏ பட்டினம்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா? கடற்கரை தண்ணிக்கிட்ட வந்து உருவான பேரூர்களை வந்து பட்டினம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 44. தலைவர்களை உருவாக்குபவர் என்று அழைக்கப்படுவர் யார்? தலைவர்களை உருவாக்குபவர் யார்? ஆன்சர் காமராஜர், கருப்பு காந்தி. தலைவர்களை உருவாக்குபவர் எல்லாமே வந்து பார்த்துட்டீங்கன்னா யார்? காமராஜர் அவர்கள். 45. பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார்? பெண்ணுரிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார்? நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம் பெண்களுக்கு அதிகமாக சப்போர்ட் பண்ணது யாருன்னா பெரியார் தான், சரிங்களா? ஸோ சீர்திருத்தம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் தான். ஸோ பெண்கள்னு வந்தனாலே வந்து பெரியார்னு நீங்கள் ஆன்சர் பண்ணி கண்ணை மூடிட்டு போட்டுடலாம், சரிங்களா? 46. வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எது? வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சதுரகராதி. 47வது கேள்வி வந்து பாருங்கள். தேவநேய பாவனார் அகர முதலை திட்ட இயக்குனராக பணியாற்றினார். தேவநேய பாவனார் வந்து பாருங்கள் அகர முதலை திட்ட இயக்குனராக பணியாற்றினார், சரிதான். தமிழ் சொல் ஆராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யார்? தேவநேய பாவனார் தான், சரிங்களா? தமிழ் சொல் ஆராய்ச்சியில் வந்து உச்சம் தொட்டவரும் இவர் தான். உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராகவும் இருந்தார், சரிங்களா? ஸோ இதெல்லாமே சரிதான், சரிங்களா? சரியானது கேட்டிருக்காங்க, அனைத்தும் சரிதான். தேவநேய பாவனார் வந்து அகர முதலை திட்ட இயக்குனராக பணியாற்றினார். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவரும் அவர் தான். உலக தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குனராகவும் இருந்தார், சரிங்களா? ஸோ மூன்றுமே சரி. ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி, சரிங்களா? 48. தமிழ் வீடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதன் முதலில் பதிப்பித்தவர் யார்? தமிழ் வீடு தூதும் என்றும் சிற்றிலக்கிய நூலை வந்து 1930 வந்து முதன் முதலில் பதிப்பித்தவர் யார்? ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் பி ஊவேசா அவர்கள், ஊவேசா அவர்கள். 49. பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் யார்? பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி மு வரதராசனார். 50வது கேள்வி வந்து பாருங்கள். கூற்றுகள் மற்றும் காரணங்கள். சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகம் இருந்தும் தமிழ் மொழி வந்து செல்வாக்கு பெற்றிருந்தது, சரிங்களா? ஸோ காரணம் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை வந்து தமிழிலேயே வழங்கின, சரிங்களா? ஆழ்வார்களும் நாயன்மார்களும் வந்து பார்த்திங்கன்னா பக்தி பாடல்கள் வந்து தமிழில் தான் தொகுத்தாங்க. ஸோ அதனால் சமயத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா வடமொழியோட ஆதிக்கம் அதிகமாகவே இருந்தாலும் தமிழ் தான் வந்து அதை விட அதிகமான செல்வாக்கு பெற்றிருந்தது, சரிங்களா? ஸோ இப்போ கூற்று காரணம் இரண்டுமே வந்து சரிதான், ஆப்ஷன் ஏ தான் சரி. 51. கூத்து பட்டறை என்னும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி நா முத்துசாமி அவர்கள். 52. தேனினும் இனிய தீன் தமிழ் பணுவல்கள் 4000 பாடல்களை பாடி அருளியவர்கள் யார்? தேனினும் இனிய தீன் தமிழ் பணுவல்கள் 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கல, ஸோ அந்த 4000 பாடல்களை பாடி அருளியவர்கள் யார்?
ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் சி, பன்னிரு ஆழ்வார்கள். பன்னிரு ஆழ்வார்கள். 53வது கேள்வி, சிறு பஞ்சமூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது எதை குறிக்கிறது? சிறு பஞ்சமூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது எதை குறிக்கிறது? ஸோ பஞ்சம்னாலே நம்மளுக்கு தெரியும் ஐந்து. ஸோ ஐந்து வேர்களை குறிக்கிறது. நம்ம ஆல்ரெடி பார்த்து என்னென்ன வேர்கள்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ ஐந்து வேர்களை குறிக்கிறது. 54, ஒப்புரவு என்பதன் பொருள் என்ன? ஒப்புரவு என்பதன் பொருள் சயன்சர், ஊருக்கு உதவுவது. 55, அருந்துணைங்கிற சொல்ல பிரித்தெழுதுக. அருந்துணைங்கிற சொல்ல பிரித்தா என்ன வரும்? அருமை கூட்டல் துணை. அருமை கூட்டல் துணை. 56வது கேள்வி, ஸோ இது உங்களுக்கான கேள்வி தான், சரிங்களா? அதாவது வந்து பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. அதாவது வந்து எது வந்து தவறு அப்படின்னு கேட்டிருக்காங்க. மில்லட்ஸ் அப்படிங்கிறது வந்து சிறுதானியம். மில்லட்ஸ் அப்படிங்கிறது வந்து சிறுதானியம். ஹெர்ப்ஸ் அப்படிங்கிறது வந்து மூலிகை. ஆன்டிபயாட்டிக் அப்படிங்கிறது வந்து நுண்ணுயிர் முறி. நுண்ணுயிர் முறி தான் ஆன்டிபயாட்டிக். ஜீன் அப்படிங்கிறது வந்து பக்க விளைவுங்கிறாங்க. ஸோ தவறு, சரிங்களா? ஸோ ஜீன் அப்படிங்கிறதுக்கு உண்டான கலை சொல், அதாவது வந்து தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ மில்லட்னா சிறுதானியம், ஹெர்ப்ஸ் அப்படிங்கிறது வந்து மூலிகை, ஆன்டிபயோட்டிக்னா நுண்ணுயிர் முறி. ஸோ அப்போ ஜீன் அப்படிங்கிறதுக்கு உண்டான சுத்தமான தமிழ் சொல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ ஆன்சர்ஸ் பண்ணிகிட்டே வாங்க, நம்ம கேள்வி கன்யூ பண்ணிகிட்டே தான் இருக்கும். 57, நிறுத்தல் என்ற சொல்லோட வேர்ச்சொல் காண்க. நிறுத்தல் அப்படிங்கிற சொல்லோட வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நிறுத்து, சரிங்களா? ஸோ நிறுத்து. 58, மயங்கிய அப்படிங்கிற சொல்லோட வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க, சரிங்களா? மயங்கிய அப்படிங்கிற சொல்லோட சரியான வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன? மயங்கு, ஆப்ஷன் சி, மயங்கு, சரிங்களா? 59, நட அப்படிங்கிற வேர்ச்சொலோட தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ நட அப்படிங்கிறதே ஒரு வேர்ச்சொல் தான், அதோட தொழிற்பெயர் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, நடத்தல். ஆப்ஷன் பி, நடத்தல். 60வது கேள்வி பாருங்க, சரியான வரிசை முறையில் சொற்களை அமைத்து காண்க. நம்ம இப்போ இந்த மாதிரி மாடல் டெஸ்ட், இந்த ஃபுல் டெஸ்ட் வந்து பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஓ, அப்போ இந்தந்த டாப்பிக்கில் வந்து இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் எல்லாம் வரும் அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் வந்து இந்த ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம கண்டக்ட் பண்ண ரீசனே அதுதான், சரிங்களா? உங்களுக்கு எந்த ஒரு பயமும் இல்லாமல் இப்போ இருந்த டெஸ்ட் எழுதும் போது நிறைய பேர் பயந்துக்கிறீங்க, நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணி கேட்குறீங்க, ரொம்ப பயமாக இருக்குது, போன தடவை இவ்வளோ மார்க் போச்சு, அவ்வளோ மார்க் போச்சு, இந்த தடவை ரொம்ப கம்மியாக இருக்குமோ அப்படி இப்படின்னு பயமாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ எந்த ஒரு பதட்டமோ எதுவுமே வேண்டாம். நம்ம இப்போ இத்தனை டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸாமும் அது ஒரு டெஸ்ட் மாதிரி நினச்சி ஈஸியாக ஒரு ஃப்ரீயாக எழுதுங்க, சரிங்களா? கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் நீங்கள் அட்டன் பண்ணும், சரிங்களா? ஸோ ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி, ஞாயிறு உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு, சரிங்களா? 61, மார்கழி அப்படிங்கிற பெயர்ச்சொலோட வகை கேட்டிருக்காங்க. மார்கழி என்ற சொல்லோட பெயர்ச்சொல் வகை கேட்டிருக்காங்க. ஸோ மார்கழி அப்படிங்கிறது வந்து ஒரு மாதம், சரிங்களா? ஸோ மாதம், நாள், இதெல்லாம் வந்தனால என்ன? காலப்பெயர். ஆப்ஷன் பி, காலப்பெயர். 62, தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக. பொருத்தமானவற்றை எழுதுக, சரிங்களா? ஸோ சரியானது தான் பொருத்தமானது. உணர்ச்சி தொடர், உணர்ச்சி தொடர்னா என்னன்னாலே நம்ம ஒரு இப்படி ஒரு வியந்து பார்த்து நம்ம ஒரு ஆச்சரியப்பட்டு வரதான் வந்து உணர்ச்சி தொடர்னு சொல்லுவாங்க. பார்க்க வந்தான் அப்படிங்கிறது வந்து ஒரு உணர்ச்சி தொடராக, ஸோ சரியாக கிடையாது. ஸோ அது வந்து தவறு, சரிங்களா? வினா தொடர், கேட்டவன் யார், கேட்டவன் யார். ஸோ சரிதானே, குஷின் மார்க் வந்தனால என்ன? வினா தொடர் தான். கட்டளை தொடர், தண்டனை கொடுங்கள், தண்டனை கொடுங்கள் அப்படின்னா கட்டளை, ஒருத்தருக்கு நம்ம கட்டளை விடுறத கட்டளை தொடர், சரிங்களா? சரிதான். பிறவினை தொடர், எவ்வளவு உயரமான மரம். ஸோ இது வந்து ஆச்சரியம், சரிங்களா? ஸோ இது வந்து பிறவினை தொடர் கிடையாது. அப்போ சரியானது, அதாவது பொருத்தமானது கேட்டிருக்காங்க. அப்போ எது சரி? 2, 3 வந்து சரி, சரிங்களா? 1, 4 தவறு. உணர்ச்சி தொடர் தான் வரீங்க. உணர்ச்சி தொடர்னு என்ன? எவ்வளவு உயரமான மரம். ஸோ இதுதான் உணர்ச்சி தொடருக்கு வரும். பிறவினை தொடருக்கு வந்து பார்க்க வந்தான் அப்படிங்கிறது வரும். ரெண்டும் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ சரியானதுன்னு கேட்டிருந்தாங்கன்னா 2, 3 வரும், தவறானதுன்னு கேட்டாங்கன்னா 1, 4 வரும், சரிங்களா? 63 வந்து பாருங்கள், இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார், இது எவ்வகை வாக்கியம்? இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார், இது எவ்வகை வாக்கியம்? சயின்ஸ் செய்வினை, ஆப்ஷன் ஏ, செய்வினை வாக்கியம்.
64. குத்து கல்லுக்கு குளிரா வெயிலா பழமொழிக்குரிய பொருள் எழுதுக. சரிங்க, குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலாங்கிற பழமொழிக்குரிய பொருள் எழுதுக. ஆன்சர், கவலை இல்லாமல் இருத்தல். ஆப்ஷன் பி, கவலை இல்லாமல் இருத்தல். குத்துக்கல்லுனா என்ன சொல்லையா, குத்துக்கல் மாதிரி இப்படியே அமைதியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த ஒரு குளிர் வெயில் எதுவுமே கிடையாது, அப்போ எந்த ஒரு கவலையும் இல்லாமல் அவங்க இருக்காங்க அப்படிங்கிறது தான் பொருள். சரிங்களா. 65. பழமொழியை நிறைவு செய்க. பழமொழியை நிறைவு செய்க. குடல் கூவுக்கு அழுவுதாம். குடல் கூவுக்கு அழுவுதாம். மிச்சம் என்ன வரும்? கொண்டை பூவுக்கு அழுவுதாம். ஆப்ஷன் பி. சரிங்களா, குடல் கூவுக்கு அழுவுதாம், கொண்டை பூவுக்கு அழுவுதாம். சரிங்களா. 66. நூலக விதிகளை உருவாக்கியவர் யார்? நூலக விதிகளை உருவாக்கியவர் யார்? ஆன்சர், ஆப்ஷன் ஏ, முனைவர் ரா அரங்கநாதன் அவர்கள். சரி, நூலகவியலின் தந்தைனாலும் இவர் தான், நூலக விதிகளை உருவாக்கியவர்னாலும் வந்து அரங்கநாதன் அவர்கள் தான். சரிங்களா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? 67. தாய் நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனையை கருத்தை கூறியவர் யார்? தாய்நாடுங்கிற பெயர் வந்து தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் யார்? ஆன்சர், ஆப்ஷன் சி, திருவிக்கா அவர்கள். 68 பார்க்கலாமா? தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எது? தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எது? ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர், ஆப்ஷன் சி, தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். 69. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யார்? தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர் யார்? ஆன்சர், ஆப்ஷன் ஏ, மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள். மூவலூர் ராமாமிர்தம் அவர்கள். 70. கேள்வி, பரிதே நிலைய காயமும் என பானத்தில் காற்றிலா பகுதியை கூறும் நூல் எது? பரிதி நிலைய காயமும் என பானத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் எது? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆன்சர், புறநானூறு. ஆப்ஷன் பி, புறநானூறு. 71. கேள்வி வந்து பாருங்க, உருமிடத்து தவா உவர் நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல் எது? உருமிடத்து தவா உவர் நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல் எது? ஆன்சர், ஆப்ஷன் பி, புறநானூறு. ஸோ இந்த புறநானூறு அகநானூறு எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வர பாடல் வரிகள், இல்லை அந்த பாடல் வரிகள் வந்து எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது, ஸோ அதெல்லாமே ரொம்ப முக்கியம் தெரிஞ்சுங்க. புறநானூறு அகநானூறு பட்டினப்பாலை பதிற்று பற்றி இந்த நாளுமே ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சுங்க. சரிங்களா. நம்ம தனி 50 காப்பியங்கள், 8 தொகை 10 பாட்டு நம்ம தனித்தனியாக கொடுத்துருக்கோம். சரிங்களா. ஸோ அதில் வந்து டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு கொடுத்துருப்போம், அதையும் பாருங்கள். 72. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் யார்? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்றவர் யார்? ஆன்சர், ஆப்ஷன் சி, ஔவையார். ஆன்சர், ஆப்ஷன் சி, ஔவையார். 73. இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை எது? இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை எது? ஆன்சர், ஆப்ஷன் சி, ஒப்பாரி. அடுத்தது பாருங்கள், நூல் மற்றும் நூலாசிரியர்கள் பொறுத்துக. சிவப்பு ரிக்ஷா, சிவப்பு ரிக்ஷா நூல் ஆசிரியர் தி ஜானகிராமன். சக்கரவாகம் சிதம்பர சுப்பிரமணியம் அவர்கள். ஜனனிங்கிற நூல் ஆசிரியர் லாசா ராமாமிர்தம். திரிபுரம் கு அழகிரிசாமி. சரிங்களா. ஸோ சரியா ஆன்சர் என்ன? 4, 2, 3, 1. சிவப்பு ரிக்ஷா, தி ஜானகிராமன், சக்கரவாகம் சிதம்பர சுப்பிரமணியம், ஜனனி லாசா ராமாமிர்தம், திரிபுரம் கு அழகிரிசாமி. சரிங்களா. 75. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டுமென விரும்பு யாருக்கு மூவா கடிதம் எழுதினார்? தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பு யாருக்கு மூவா அவர்கள் கடிதம் எழுதினார்?
ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தம்பிக்கு. 76வது கேள்வி, நூல் மற்றும் அது படைத்த காலங்கள். சரிங்களா, நூல் மற்றும் காலங்கள். பரிபாடல் கிமு 500 முதல் கிபி 300 வரை. சிலப்பதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நூற்றாண்டு. தேவாரம் வந்து 7 நூற்றாண்டு. ராம நாடக கீர்த்தனை வந்து 18 நூற்றாண்டு. சரிங்களா, ஸோ இது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நூலாசிரியர் பார்த்துருப்போம், பட் இதை வந்து பண்ண நூல் மற்றும் நூலாசிரியர்கள் அவங்களோட காலங்கள் சேர்த்து பார்க்குற மாதிரி. சரிங்களா, அப்போ ஆன்சர் என்ன? 2, 1, 4, 3. பரிபாடல் கிமு 500 முதல் கிபி 300 வரை. சிலப்பதிகாரம் 2 நூற்றாண்டு, இளங்கோவடிகள் 2 நூற்றாண்டை சேர்ந்தவர். தேவாரம் 7 நூற்றாண்டு. ராம நாடக கீர்த்தனை 18 நூற்றாண்டு. 77 பொறுத்துக கவிஞர்கள் மற்றும் சிறப்பு பெயர்கள். கவிஞர்கள் மற்றும் சிறப்பு பெயர்கள். மருதகாசி என்று சிறப்பு பெயர் கொண்டவர் யாரு? சரி, மருதகாசி அவருடைய சிறப்பு பெயர். திரைக்கவி திலகம், வாணிதாசன் பாவலர்மணி, சுரதா கலைமாமணி, முடியரசன் கவியரசு. சரிங்களா, அப்போ ஆப்ஷன் என்ன? 3, 1, 4, 2. மருதகாசி, திரைக்கவி திலகம், வாணிதாசன் பாவலர்மணி, சுரதா கலைமாமணி, முடியரசன் கவியரசு. சரிங்களா, இதெல்லாம் வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க, சிறப்பு பெயர் இயற்பெயர் எல்லாமே ரொம்ப முக்கியம். சரிங்களா, 78வது கேள்வி வந்து பாருங்கள், மதுரையில் 4 தமிழ் சங்கம் நிறுவ முயன்றவர்களுள் ஒருவர் யார்? மதுரையில் 4 தமிழ் சங்கத்தை வந்து நிறுவ முயன்றவர்களுள் ஒருவர் யார்? ஸோ இது உங்களுக்கான கேள்வி. சரிங்களா, ஆன்சர்ஸ் பண்ணிகிட்டே வரீங்களான்னு பார்க்கலாம். ஸோ இது கமெண்ட் பண்ணுங்கள், ஆன்சர்ஸ் வந்து நான் பின் பண்ணுறேன். சரிங்களா, 79வது கேள்வி, மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர் யார்? மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையிடம் தமிழ் பயின்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஊவேசா அவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஊவேசா அவர்கள். 80வது கேள்வி வந்து பாருங்கள், கவிஞர்கள் மற்றும் இயற்பெயர்கள். நம்ம சிறப்பு பெயர் பார்த்தோம், ஸோ இது வந்து இயற்பெயர். சரிங்களா, முடியரசன் அவருடைய இயற்பெயர் என்ன? துரைராசு. முடியரசன் துரைராசு. சுரதா ராசகோபாலன். கண்ணதாசன் அவருடைய வந்து இயற்பெயர் என்ன? முத்தையா. வாணிதாசன் அவர்களும் எத்திராசலு. சரிங்களா, ஸோ சரியா, அப்போ ஆன்சர் என்ன? 2, 4, 1, 3. சரிங்களா, முடியரசன் அவருடைய இயற்பெயர் என்ன? துரைராசு. சுரதா ராசகோபாலன். கண்ணதாசன் அவர்கள் வந்து முத்தையா. வாணிதாசன் அவர்கள் வந்து எத்திராசலு. சரிங்களா, அடுத்து பொறுத்துக்க வந்து பாருங்கள், நூல் மற்றும் ஆசிரியர்கள். சரிங்களா, மூவருளா அப்படிங்கிற நூல் ஆசிரியர் யார்? ஒட்டக்கூத்தர், கலிங்கத்து பரணி செயம் கொண்டார், சிலை 70 ஆசிரியர் வந்து கம்பர், நலவெண்ப ஆசிரியர் வந்து புகழேந்தி. சரிங்களா, ஸோ சரியா, மூவருளா ஆசிரியர் வந்து ஒட்டக்கூத்தர், கலிங்கத்து பரணி ஆசிரியர் வந்து ஜெயம் கொண்டார், சிலை 70 ஆசிரியர் கம்பர், நலவெண்ப நூலின் ஆசிரியர் வந்து புகழேந்தி. அப்போ ஆன்சர் என்ன? 2, 4, 1, 3. ஆப்ஷன் பி. 82 ஆன்சர் பண்ணுங்கள், ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற நூலை புக்கோ எழுதிய ஆண்டு. ஒற்றை வைக்கோல் புரட்சி என்ற நூலை வந்து புக்கோ அவர்கள் எழுதிய ஆண்டு. ஆன்சர் ஆப்ஷன் டி, 1978 ஆண்டு. 1978. 83வது கேள்வி, ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் மரம் எது? ஏழைகளின் கற்பக விருட்சம் என்று அழைக்கப்படும் மரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பனைமரம். ஆப்ஷன் சி, பனைமரம். 84 உலத்திப்பாட்டு என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கிய வகை எது? உலத்திப்பாட்டு என்று அழைக்கப்படும் சிற்றிலக்கிய வகை எது? ஆன்சர் பல்லு. ஆப்ஷன் பி, பல்லு. 85வது கேள்வி, சொல்லும் பொருளும். சரிங்களா, சொல்லும் பொருளும். ஆன்சர் பார்க்கலாமா? அமை. அமைனா என்ன? மூங்கில். ஆரளி மொய்கின்ற வண்டு. தரளம் அப்படின்னா முத்து. கொண்டல்னா கார்கால மேகம். சரியா, அமைனா மூங்கில், ஆரளினா மொய்கின்ற வண்டு, தரளம்னா முத்து, கொண்டல்னா கார்கால மேகம். இப்போ ஆன்சர் என்ன? 3, 4, 1, 2. ஆப்ஷன் ஏ தான் சரி. சரிங்களா, 86 வந்து பாருங்கள்,
ஐங்குறு நூறு நூலில் பேயனார் கூறும் மழைக்கால மலர்களில் இடம்பெறாத மலர் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஐங்குறு நூறு நூலில் வந்து பேயனார் கூறும் மழைக்கால மலர்களில் வந்து இடம்பெறாத மலர் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ குறிஞ்சி மலர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ குறிஞ்சி மலர். அடுத்து வந்து பாருங்கள் கூற்றுகள். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் பற்றின கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, பார்க்கலாமா? சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயன், திருத்தணிகை விசாக பெருமாள் ஆகியோரிடம் பாடம் கற்றார். மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுப்பிரமணிய தேசிகர், சென்னை தாண்டவராயர், திருத்தணிகை விசாக பெருமாள் ஆகியோரிடம் பாடம் கற்றார். ஸோ சரிதான். அடுத்தது வந்து யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றார். ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா, யமக அந்தாதி, திரிபந்தாதி, வெண்பா அந்தாதிகள் ஆகியவற்றை உருவாக்கி புகழ் பெற்றார். மூணாவது ஊவைசா, தியாகராசர், குலாம் காதிரு நாவலர் முதலானோர் இவரின் மாணவர்கள். இப்போ தானே பார்த்தோம் மகாவித்வான் அவர் மீனாட்சி சுந்தரம் அவருடைய மாணவன் வந்து ஊவேசான்னு பார்த்தோம். அதே மாதிரி தியாகராசர், குலாம் காதிரு நாவலர் இவங்களாம் பார்த்திங்கன்னா இவரோட மாணவர்கள் தான். சரிங்களா, ஸோ மூன்றுமே வந்து சரிதான், அனைத்தும் சரி. சரிங்களா, 88th கேள்வி. திருமலை முருகன் பல்லு நூலின் ஆசிரியரான பெரியவன் கவிராயர் வாழ்ந்த காலம் எது? திருமலை முருகன் பல்லூர் நூலோட ஆசிரியர் வந்து பெரியவன் கவிராயர் அவர்கள். அவர் வாழ்ந்த காலங்கள் கேட்டிருக்காங்க. ஆன்சர் 18th நூற்றாண்டு. ஆப்ஷன் பி, சாரி ஆப்ஷன் சி, 18th நூற்றாண்டு. 89th கேள்வி. ஸோ இதுவும் சொல்லும் பொருளும் தான். நம்ம சொல்லும் பொருளும் வந்து நம்ம டைரெக்டாக கேட்கலாம், இந்த மாதிரி பொருத்துகளையும் கேட்கலாம். சரிங்களா, பிரசம், பிரசம் அப்படின்னா தேன், வாரணம்னா யானை, ஆயம் அப்படின்னா சுற்றம், சமம்னா போர். சரிங்களா, பிரசம்னா தேனு, வாரணம் யானை, ஆயம் சுற்றம், சமம் போர். அப்போ ஆன்சர் என்ன வரும்? 2, 1, 4, 3. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. சரியா, ஆன்சர்ஸ் பண்ணிக்கிட்டு தானே வரீங்க. ஸோ உங்களுக்கு வீடியோவில் பார்த்து உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்ணுற கஷ்டமாக இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் PDF-ஆக வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம டெஸ்ட் வந்து நிறைய பேர் கேட்டிங்க. ஸோ டைமிங்கெல்லாம் கிடையாது, உங்களை வந்து PDF-ஆக நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். கொஷினும் அனுப்பிடுவோம், ஆன்சர்ஸும் அனுப்பிடுவோம். நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, ஏன்னா நம்ம ஆன்லைன் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணும்போது உங்களுக்கு டேரெக்டாக வந்து நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணிடுவீங்க. நீங்கள் எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. எகெயின் வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணக்கும் முடியாது. சரிங்களா, அதுக்காக தான் வந்து நாங்கள் இந்த மாதிரி ஆஃப்லைன் டெஸ்ட் PDF ஃபைலாக நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் எனி டைம் வந்து நீங்கள் டெஸ்ட்டு ஒர்க்அவுட் பண்ணி பார்த்துக்கலாம், ஆன்சரும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா, உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். 90th கேள்வி. திராவிடர்கள் அடிப்படையில் மலைவாழ் மக்கள் திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைத்தவர் யார்? திராவிடர் அடிப்படையில் வந்து மலைவாழ் மக்கள் திராவிடர்களை மலைநில மனிதர்கள் என்று அழைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, கமில் சுவலப்பில். கமில் சுவலப்பில் அவர்கள். 91th கேள்வி பார்க்கலாமா? சங்ககால புலவரான பேயனார் இயற்றிய டேஷ் பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளனர். சங்ககால புலவர் வந்து பேயனார் அவர்கள், அவர் இயற்றிய எத்தனை பாடல்கள் வந்து நமக்கு கிடைத்துள்ளனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எத்தனை பாடல்கள்? 105 பாடல்கள் நமக்கு கிடைத்துள்ளனர். சரிங்களா, 92 திராவிட சொல்லான மலை என்பது எந்த மொழியில் மலைய என்று வழங்கப்படுகிறது? திராவிட சொல்லான மலைங்கிற சொல் வந்து எந்த மொழியில் வந்து மலைய என்று வழங்கப்படுகிறது? ஆன்சர் சமஸ்கிருதம். ஆப்ஷன் ஏ சமஸ்கிருதம். 93 ஸோ யானைகள் பற்றின தொடர் கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, மனிதர்கள் தவிர்த்து மற்ற விலங்குகளில் யானைகள் வந்து அதிக நாட்கள் வாழும் தரைவாழ் விலங்குகள் ஆகும். சரிங்களா, மனிதர்களுக்கு அடுத்தபடி வந்து பார்த்திங்கன்னா மற்ற விலங்குகளில் யானைகள் வந்து அதிக நாட்கள் வாழும் தரைவாழ் விலங்குகள் ஆகும். ஸோ சரிதான். சரிங்களா, மனிதர்களுக்கு அடுத்த பட்சத்தில் அவங்க தான் இருக்காங்க. மிகுதியான நினைவாற்றல் கொண்டவை, பொதுவாக எல்லா யானைகளும் ஏறத்தால 70 ஆண்டுகள் வரை உயிர் வாழ்கின்றன. சரிங்களா, ஸோ எத்தனை வருஷம் வாழுதுன்னா 70 வருஷம் வாழுது. மிகுந்த நினைவாற்றல் கொண்டது. ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா, ஸோ ரொம்ப ரிப்பீட்டாக கேட்பாங்க. அடுத்து வந்து பாருங்கள் மூணாவது, யானைகளுள் 3 வகை உண்டு. அவை ஆப்பிரிக்கா புதர்வெளி யானைகள், ஆப்பிரிக்கா காட்டு யானைகள், ஆசிய யானைகள் என 3 வகையான யானைகள் வகைகள் உண்டு. ஸோ இதுவும் சரிதான். அப்போ ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும் சரி. சரிங்களா, ஸோ மனிதர்களுக்கு அடுத்தபடியாக வந்து யானைகள் வந்து அதிக நாட்கள் வாழும்,
அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து மிகுந்த நினைவாற்றல் கொண்டது, 70 ஆண்டுகளுக்கு உட்பட வாழுது சரிங்களா. இது இந்த 3 வகையாக யானைகள் இருக்குது, ஆப்பிரிக்க புதர்வெளி யானைகள், ஆப்பிரிக்க காட்டு யானைகள், ஆசிய யானைகள் சரிங்களா. ஸோ இதெல்லாமே சரி தனியாக குஷின்ஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. 94 விஷ்ணுபுரம் கொற்றவை ஆகிய புதினங்களை எழுதியவர் யார்? விஷ்ணுபுரம் கொற்றவை ஆகிய புதினங்களை எழுதியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஜெயமோகன், ஆப்ஷன் டி ஜெயமோகன் சரிங்களா. 95 நன்னூலின் முதல் பதிப்பு வெளிவந்த ஆண்டு, ஆன்சர் பண்ணுங்கள். நன்னூலின் முதல் பதிப்பு வெளிவந்த ஆண்டு ஆன்சர் 1834 1834. 96 பார்க்கலாமா, கேரளா மாநிலத்தில் எத்தனை மலை பிகுதி இடப்பெயர்கள் உள்ளனர்? கேரளா மாநிலத்தில் எத்தனை மலை பிகுதி இடப்பெயர்கள் உள்ளனர்? ஆன்சர் ஆப்ஷன் சி 10 இடப்பெயர்கள் உள்ளன சரிங்களா. 97 கால்வரை நில்லா கடுங்கழிற்று ஒருத்தல் யாழ்வரை தாங்கி சரி தங்கியாங்கு இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எது? கால்வரை நில்லா கடுங்கழிற்று ஒருத்தல் யாழ்வரை தங்கியாங்கு அப்படிங்கிற பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் கலித்தொகை, ஆப்ஷன் பி கலித்தொகை. அடுத்து வந்து பாருங்கள், பொறுத்துக்க. சிவானந்த நடனம், சிவானந்த நடனம் ஆனந்த குமாரசுவாமி, சொல்லாக்கம் இ மறைமலை, வடக்கு வீதி ஆ முத்துலிங்கம் அவர்கள், நவீன ஓவியம் ராசேந்திரன் சரிங்களா. சரியா, சிவானந்த நடனம் ஆனந்த குமாரசுவாமி, சொல்லாக்கம் இ மறைமலை, வடக்கு வீதி ஆ முத்துலிங்கம் அவர்கள், நவீன ஓவியம் ராசேந்திரன். அப்போ ஆன்சர் என்ன? 3421 ஆப்ஷன் ஏ சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தனா கூட நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். 99வது கேள்வி பார்க்கலாமா, 2010 ஆம் ஆண்டு தொடங்கி வரும் எல்லா வருடமும் பார்த்திங்கன்னா எந்த நாளை வந்து தமிழர் பாரம்பரிய நாள் என பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது? எந்த நாள் வந்து தமிழர் பாரம்பரிய நாள்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஜனவரி 14ஆம் நாள். 100வது கேள்வி, திராவிட சாஸ்திரி என்று பரிதமா கலைஞரை போற்றியவர் யார்? பரிதிமா கலைஞரோட சிறப்பு பெயர் என்ன? திராவிட சாஸ்திரி. ஸோ திராவிட சாஸ்திரின்னு சொல்லி போற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிவை தாமோதரனார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிவை தாமோதரனார் சரிங்களா. ஸோ தமிழுக்குண்டான 100 கேள்வி முடிஞ்சுதா? பொதுறிவில் பார்க்கலாமா? சரி, இல்லை உங்களுக்கு பிரேக் வேணுமா? பிரேக்கெல்லாம் கிடையாது, டெஸ்ட்டை கன்யூ பண்ணுங்கள், டைம் கிடையாது சரியா. நம்ம 3 ஹவர்ஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் வந்து இப்போ நம்ம 1 ஹவர்லேயே நம்ம ஃபுல்லாக முடிச்சிடறோம் சரிங்களா. 200 கேள்வியும் நம்ம 1 ஹவரில் முடிக்கிறோம். மேக்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் சரிங்களா, அது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். 101 பாராளுமன்றத்தில் ஜனநாயகத்தில் அரசின் உண்மையான அதிகாரம் யாரிடம் உள்ளது? பாராளுமன்றத்தில் ஜனநாயகத்தின் அரசின் உண்மையான அதிகாரம் யாரிடம் உள்ளது? ஆன்சர் பாராளுமன்றம். 102 இந்திய ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் வாக்களிப்போர் யார்? இந்திய ஜனாதிபதியை வந்து தேர்ந்தெடுக்கிற தேர்தலில் வந்து யார் யார் வாக்களிப்பாங்க, ஓட்டு போடுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாடாளுமன்றம் மற்றும் சட்டசபை உறுப்பினர்கள். நாடாளுமன்றம் மற்றும் சட்டசபை உறுப்பினர்கள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜனாதிபதியை வந்து தேர்ந்தெடுக்கிற எலெக்ஷனில் வந்து ஓட்டு போடுவாங்க, அவங்க தான் வாக்களிப்பாங்க சரிங்களா. 103வது கேள்வி வந்து பாருங்கள், உயர்நீதிமன்ற நீதிபதி தனது ராஜினாமா கடிதத்தை யாரிடம் அளிக்க வேண்டும்? உயர்நீதிமன்ற நீதிபதி வந்து தனது ராஜினாமா கடிதத்தை வந்து யாரிடம் அளிக்க வேண்டும்? ஆப்ஷன்ஸ் பார்த்துட்டே வாங்க, முதலமைச்சர், ஆளுநர், தலைமை நீதிபதி, ஜனாதிபதி. அப்போ ஆன்சர் என்ன? ஜனாதிபதி அவர்கள்ட்ட தான் கொடுக்கணும் சரிங்களா. 104 பல்லவ மன்னர்களின் கொடியில் இருந்த சின்னம் எது? பல்லவ மன்னர்களோட கொடியில் இருந்த சின்னம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி சிங்கம் சரிங்களா. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஜிகே வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் வேறு வழியில் நமக்கு ஆன்சர் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் சரிங்களா. 105 கைபேசி யாரால் எந்த வருடம் கண்டுபிடிக்கப்பட்டது? கைபேசி வந்து யாரால் எந்த வருடம் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆன்சர் பார்க்கலாமா?
ஆன்சர் ஆப்ஷன் ஏ மார்ட்டின் கூப்பர் 1973 வந்து கண்டுபிடிச்சாங்க. சரிங்களா, யார் கண்டுபிடிச்சாங்க? மார்ட்டின் கூப்பர். எந்த வருஷம்? 1973. சரிங்களா. 106 வந்து பார்க்கலாமா? வங்க பிரிவினை நடைமுறைக்கு வந்த நாள். வங்க பிரிவினை நடைமுறைக்கு வந்த நாள் ஆன்சர் அக்டோபர் 16, 1905. அக்டோபர் 16, 1905. சரியா. 107 கேள்வி வந்து பாருங்கள். சரியான இணையை தேர்வு செய்க. சரியான இணையை தேர்வு செய்க. பிரிட்டிஷ் இந்திய கழகம், பிரிட்டிஷ் இந்திய கழகம் வந்து சரிங்க மாற்றி கொடுத்துருக்கேன். 1851 தான் கரெக்டாக போட்டுட்டேன். சரிங்களா. ஸோ சரிதான், பிரிட்டிஷ் இந்திய கழகம் 1851, பம்பாய் கழகம் 1852, வங்க பிரிவினை 1905 சரிதான், சென்னை மகாஜன கழகம் வந்து 1884. அனைத்தும் சரி. சரிங்களா. ஸோ சரியான இதாக கேட்டிருக்காங்க, அனைத்தும் சரிதான். சரிங்களா. பிரிட்டிஷ் கழகம் 1851, பம்பாய் 1852, வங்க பிரிவினை 1905, சென்னை மகாஜன கழகம் 1884. இந்த ஆண்டுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி லைனாக ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா. ரொம்ப ரிப்பீட்டாக கேட்குறாங்க இந்த ஆண்டுகள் எல்லாமே. 108 விதவை மறுமண சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் எப்போ? விதவை மறுமண சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் எப்போ? ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் ஜூலை 13, 1856. சரிங்களா, ஜூலை 13, 1856. இந்த வருஷங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம். சரியா. 109 கேள்வி, ஆழ்கடலில் முத்து குளிப்பவர்கள் சுவாசிக்க பயன்படுத்தும் வாயு கலவை எது? ஆழ்கடலில் வந்து முத்து குளிப்பவர்கள் வந்து சுவாசிக்க பயன்படுத்தும் வாயு கலவை எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஹீலியம் மற்றும் ஆக்சிஜன். ஆப்ஷன் டி தான் சரி. சரிங்களா, ஹீலியம் மற்றும் ஆக்சிஜன் தான் வந்து அவங்க பயன்படுத்தும் வாயு. 110 கேள்வி வந்து பாருங்கள், அலை சக்தி மூலம், அலை சக்தி மூலம் இந்தியாவில் மின்சக்தி உற்பத்தி செய்யும் இடம் எது? அலை சக்தி மூலம் இந்தியாவில் மின்சக்தி உற்பத்தி செய்யும் இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, விலிங்கம். விலிங்கம் சரிங்களா. 111 ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் எதில் அதிகம் காணப்படுகிறது? ஒமேகா 3 வந்து பார்த்துட்டோம்னா அந்த அமிலம் எதில் அதிகமாக காணப்படும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, மீன். மீனில் தான் ஒமேகா 3 அதிகமாக இருக்குது. சரிங்களா. 112 ஒரு குதிரை திறன் என்பது, ஒரு குதிரை திறன் என்பது எத்தனை வாட்? ஒரு குதிரை திறன் என்பது எத்தனை வாட்? ஆன்சர் பார்க்கலாமா? 746 வாட். 746 வாட். ஒரு குதிரை திறன் என்பது 746 வாட். ஸோ அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கான மேக்ஸ் சம். சரியா, மேக்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். 113 ஒரு குறிப்பிட்ட தொகை தனிவெட்டி வீதத்தில் 6 ஆண்டுகளில் 2 மடங்காகிறது எனில் எத்தனை ஆண்டுகளில் 4 மடங்காகும்? ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து தனிவெட்டி வீதத்தில் 6 வருஷத்தில் வந்து 2 மடங்காகுது, அப்போ எத்தனை வருஷத்தில் 4 மடங்காகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, 18 வருஷத்தில் வந்து 4 மடங்காகும். ஸோ எப்படின்னு சொல்லி ஆன்சர்ஸ் போட்டு பாருங்கள், உங்களுக்கு எதாவது டவுட்னா கேளுங்க. சரிங்களா, நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கம்மியாக இருக்குது, ஸோ அதனால தான். 114 கேள்வி வந்து பாருங்கள், ஒரு மனிதன் தெற்கு நோக்கி 5 கிலோமீட்டர் நடக்கிறான், அதுக்கப்புறம் வலப்புறம் திரும்பி 3 கிலோமீட்டர் நடக்கிறான், அதுக்கப்புறம் வந்து இடப்பக்கம் திரும்பி 5 கிலோமீட்டர் நடக்கிறான், அப்போ அதுக்கப்புறம் வந்து இப்போ அவன் இருக்கிற திசை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இங்கே வந்து தென்மேற்கு வரும். சரிங்களா, தென்மேற்கு வடகிழக்கு. ஆப்ஷன்ஸ் வந்து கூட சேர்த்துக்கோங்க, தென்மேற்கு வடகிழக்கு. சரிங்களா, சான்சஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், மேற்கு கிழக்கு தென்மேற்கு வடகிழக்கு. சரிங்களா. 115 கேள்வி, ஒரு வட்டத்தின் ஆரம் 50% அதிகரித்தால் அதன் பரப்பு எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? ஒரு வட்டத்தோட ஆரம் வந்து 50% வந்து அதிகரிச்சதுன்னா அதோட பரப்பளவு வந்து எத்தனை சதவீதம் அதிகரிக்கும்? ஆன்சர் 75%. 75%. 116 செல்லின் தற்கொலை பைகள் டேஷ் ஆகும், செல்லோட தற்கொலை பைகள் என்னன்னு சொல்லுவோம், லைசோசோம்கள். சரிங்களா, செல்லோட தற்கொலை பைகள் வந்து லைசோசோம்கள் ஆகும். சரிங்களா, இதெல்லாம் சயின்ஸில் ரொம்ப முக்கியமான கேள்விகள். 117 கேள்வி வந்து பாருங்கள், நிலைம விதி, நிலைம விதி என்று அழைக்கப்படுவது எந்த விதி அப்படின்னு கேட்குறாங்க. நியூட்டனின் முதல் விதி, நியூட்டனின் முதல் விதியத்தை என்னென்னு சொல்லுவாங்கன்னா நிலைம விதி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, முதல் விதி.
118. பனம கோத்சவம், பனம கோத்சவம் என்ற விழா எடுக்கப்படும் மாதங்கள் எந்த மாதம் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, பனம கோத்சவம் என்ற விழா வந்து எந்த மாதத்தில் நடைபெறும் அப்படின்னு கேட்டாலும் அதே தான். சரிங்களா, ஆன்சர் அக்டோபர் மாதம். ஆன்சர் ஆப்ஷன் பி, அக்டோபர் மாதம். 119. விதவை மறுமணம் குறித்த சட்ட முன் வரவை அறிமுகப்படுத்தியவர் யார்? விதவை மறுமணம் குறித்த சட்ட முன் வரவை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி, கேபி கிராண்ட். கேபி கிராண்ட் அவர்கள். அடுத்த 120. முணுமுணுக்கும் அரங்கம் என்று அழைக்கப்படுவது எது? முணுமுணுக்கும் அரங்கம் என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, கோல் கும்பாஸ். கோல் கும்பாஸ் அப்படிங்கிற அந்த அரங்கத்தை வந்து முணுமுணுக்கும் அரங்கம்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா. 121. சீக்கிய குரு தேஜ் பகதூரை கொலை செய்த முகலாய மன்னன் யார்? சீக்கிய குரு தேஜ் பகதூரை கொலை செய்த முகலாய மன்னன் யார்? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஔரங்கசீப். ஔரங்கசீப். 122. புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ஒருத்திரராசாரியார் பற்றி பல்லவரது எந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது? சரிங்களா, புகழ்பெற்ற இசைக்கலைஞர் ஒருத்திரராசாரியார் அவரை பற்றின பல்லவர்களது கல்வெட்டு எந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. குடுமியான் மலை கல்வெட்டு. சரிங்களா, குடுமியான் மலை கல்வெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒருத்திரராசாரியாருடைய கலைகள் வந்து ஃபுல்லாமே அதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பல்லவரோட கல்வெட்டு தான் அதெல்லாம். சரிங்களா. 123. பொறுத்துக கண்ட்லா. கண்ட்லா அப்படிங்கிறது என்ன? குஜராத். நெக்ஸ்ட் வந்து நேரு, மகாராஷ்டிரம். பாரதீப், ஒரிஷா. ஹால்தியா, மேற்கு வங்காளம். சரிங்களா. ஸோ சரியா, கண்ட்லா வந்து குஜராத், நேரு மகாராஷ்டிரம், பாரதீப் ஒரிஷா, ஹால்தியா மேற்கு வங்காளம். ஆன்சர் என்ன? 2, 1, 4, 3. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. அடுத்த பொறுத்துக்க வந்து பாருங்கள், சத்தியசோதக் சமாஜம். சத்தியசோதக் சமாஜம், ஜோதிபா பூலே. ஜீவகாருண்யம், ஜீவகாருண்யம் வந்து ராமலிங்க அடிகள். தர்ம பரிபாலனம், ஸ்ரீ நாராயணகுரு. ஜீவாவே சிவா வந்து சுவாமி விவேகானந்தா. சரிங்களா. ஸோ சரியா, சத்தியசோதக் சமாஜம் வந்து ஜோதிபா பூலே அவர்கள். ஜீவகாருண்யம் ராமலிங்க அடிகள், ராமலிங்க அடிகள். தர்ம பரிபாலனம் வந்து ஸ்ரீ நாராயணகுரு. ஜீவாவே சிவா வந்து சுவாமி விவேகானந்தா. ஆன்சர் என்ன? 2, 1, 4, 3. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 125. இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் எந்த ஆண்டு பொருளாதார சீர்திருத்தத்திற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாகும்? சரிங்களா, இந்திய பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் வந்து எந்த ஆண்டு வந்து பொருளாதார சீர்திருத்தத்து முக்கியத்துவத்துக்கு வாய்ந்த ஒன்றாகும், எந்த வருஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 1991. 1991. இந்தியாவிலேயே வைரம் அறுக்கும் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? இந்தியாவிலேயே வைரம் அறுக்கும் தொழிற்சாலை வந்து எங்கு அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் லூத்தியானா. லூத்தியானா. 127. ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை வந்து செய்கிறாங்க. ஆண் வந்து ஒரு வேலையை வந்து 4 நாட்களில் முடிக்கிறாரு. அதே வேலையை அந்த பெண் வந்து 12 நாட்களில் முடிக்கிறாங்க. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை பண்ணாங்க அப்படின்னா எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ இது வந்து ஏபின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா. ஸோ ஏ வந்து ஒரு வேலையை வந்து 4 நாளில் முடிக்கிறாரு, பி வந்து ஒரு வேலையை 12 நாளில் முடிக்கிறாங்க. அப்போ ஏ ப்ளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணும்போது அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ ஆன்சர் என்ன? 3 நாட்களில் முடிப்பார். ஆப்ஷன் சி, 3 நாட்களில் முடிப்பார். 128. ரூபாய் 12%-10% வட்டி வீதம் எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? ரூபாய் 12%-10% எனில் 2 ஆண்டுகளில் கிடைக்கும் கூட்டு வட்டிக்கு தனி வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு? ஆன்சர் ரூபாய் 120. ரூபாய் 120. சரிங்களா. கூற்றுகளை கவனி,
இனப்பெருக்க செயல் குறைபாடு அதாவது மலட்டுத்தன்மை வைட்டமின் கே குறைவினால் ஏற்படுகிறது. ஸோ சரிதான், சரிங்க. இனப்பெருக்க செயல் குறைபாடு வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் கேஐ குறைவினால் தான் ஏற்படுகிறது. மாலைக்கண் நோய் வந்து வைட்டமின் டி குறைவினால் ஏற்படுகிறது. ஸோ இதுவும் சரிதான், சரிங்களா. ஸோ இரண்டும் சரி, மாலைக்கண் நோய் வந்து வைட்டமின் டி குறைவினால் தான் ஏற்படுது. 130வது கேள்வி வந்து பாருங்கள், கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் திட்டத்தின் பெயர் என்ன? கங்கை நதியை வந்து தூய்மைப்படுத்தும் திட்டத்தின் பெயர் வந்து நமாமி கங்கா திட்டம். நமாமி கங்கா திட்டம். 131வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் எது அரசியல் சமத்துவம் ஆகும்? கீழ்கண்டவற்றில் எது வந்து அரசியல் சமத்துவம் ஆகும்? 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து எது வந்து சரி அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ இதில் எது வந்து சரின்னு சொல்லி சொல்லுங்கள், நான் ஆன்சர் சொல்கிறேன். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன், அரசாங்கத்திற்கு மனு செய்வது மற்றும் பொது கொள்கைகளை விமர்சிப்பது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் சமத்துவத்தில் முதல் இதே இதுதான், சரிங்களா. 132, பின்வரும் மசூதிகளில் வெற்றி கோபுரத்தில் மிகவும் பிரபலமான மசூதி எது? பின்வரும் மசூதிகளை வந்து வெற்றி கோபுரத்தில் மிகவும் பிரபலமான மசூதி எது? ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் பி, குவாத் உலா இஸ்லாம் மசூதி, சரிங்களா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா மிகவும் பிரபலமான மசூதி. 133 வந்து பாருங்கள், தைமூர் இந்தியா மீது படையெடுத்த ஆண்டு, தைமூர் இந்தியா மீது படையெடுத்த ஆண்டு எப்போ? ஆண்டு வந்து பாருங்கள் ஆப்ஷன் சி, 1398 ஆண்டு, 1398 ஆண்டு. 134வது கேள்வி, இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து எங்கு தொடங்கப்பட்டது? இந்தியாவின் முதல் புறநகர் ரயில் போக்குவரத்து எங்கு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மும்பையில், சரிங்களா, மும்பையில். 135வது கேள்வி, இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? இந்தியாவின் மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆரவல்லி மலைத்தொடர், ஆரவல்லி மலைத்தொடர். 136வது கேள்வி, தமிழ்நாட்டில் கீழ்காணும் எந்த இடத்தில் அணுமின் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ளது? தமிழ்நாட்டில் வந்து கீழ்காணும் எந்த இடத்துல வந்து அணுமின் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ளது? ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் பி, கூடங்குளம், சரிங்களா. ஸோ கூடங்குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா அணுமின் உற்பத்தி நிலையம் உள்ளது. 137வது கேள்வி வந்து பாருங்கள், மக்களை தேடி மருத்துவம், மக்களை தேடி மருத்துவம் முதன் முதலில் எந்த தமிழ்நாட்டில் வந்து எந்த மாவட்டத்தில் வந்து ஏற்படுத்தப்பட்டது, சரிங்களா. ஸோ இந்த திட்டம் வந்து இந்த முக்கியமாக இந்த திட்டங்கள் எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், சரிங்களா. ஸோ எந்த மாவட்டத்தில் வந்து முத முதல்ல ஆரம்பித்தாங்க, எந்த நாள், எந்த வருஷம், ஸோ அந்த மாதிரியில் எப்படி வேணால் க்வெஷ்சன்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ எந்த மாவட்டம்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கிருஷ்ணகிரி மாவட்டம், சரிங்களா. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் முத முதல்ல வந்து பார்த்திங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. 138வது கேள்வி, நிதி ஆயோக் அதாவது 2018 அறிக்கையின் படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு வந்து டேஷ் இடத்தில் வகிக்கிறது, சரிங்களா. நிதி ஆயோக் 2018 அறிக்கையின் படி சுகாதார குறியீட்டில் வந்து தமிழ்நாடு வந்து எத்தனாவது இடத்தில் இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் ஆப்ஷன் டி, 3rd இடத்துல இருக்குது, சரிங்களா. 139வது கேள்வி, எந்த மாநிலம் முதன் முதலில் பஞ்சாயத்து ராஜ் முறையை செயல்படுத்தியது? எந்த மாநிலம் வந்து முதன் முதலில் பஞ்சாயத்து ராஜ் முறையை செயல்படுத்தியது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராஜஸ்தான் மாநிலம், சரிங்களா. 140வது கேள்வி வந்து பாருங்கள், தமிழகத்தில் சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யார்? தமிழகத்தில் சட்டமறுப்பு இயக்கத்தின் போது உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்கள், ருக்மணி லக்ஷ்மிபதி அவர்கள். 141, ஒரிசா நாட்டோடு தொடர்புடைய புலவர் யார்? ஒரிசா நாட்டோடு தொடர்புடைய புலவர் யார்? ஆப்ஷன்ஸ் பாருங்கள், கம்ப சேக்கிலார், ஒட்டக்கூத்தர், ஜெயம் கொண்டார். ஸோ யார் வந்து அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒட்டக்கூத்தர் தான், சரிங்களா. ஆப்ஷன் சி, ஒட்டக்கூத்தர். 142வது கேள்வி, அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை, இதில் அழுக்காறு என்பதன் பொருள் என்ன?
அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை. இந்த தொடரில் வந்து அழுக்காறு அப்படிங்கிறதுக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி பொறாமை. ஆன்சர் ஆப்ஷன் சி பொறாமை. 143வது கேள்வி வந்து பாருங்க. காலத்தினால் செய்த நன்றியை வள்ளுவர் எவ்வாறு சுட்டுகிறார்? சரிங்களா? ஸோ ரொம்ப முக்கியம். எப்படி வந்து சுட்டி காட்டுகிறார் அப்படின்னா, ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் உலகத்தை விட பெரியது. காலத்தினால் செய்த நன்றி எப்படி இருக்கும்? உலகத்தை விட பெரியதாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஆன்சர்ஸ் பண்ணிகிட்டே தானே வரீங்க. நம்ம கிட்டத்தட்ட வந்து 140 எபோ கொஷின்ஸ் வந்து வந்துட்டோம். ஸோ எல்லாம் கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணிடுவாங்க. 144வது கேள்வி வந்து பாருங்கள். பின்வருவனவற்றுள் இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய துறைமுகம் எது? இந்தியாவின் மிகப்பெரிய துறைமுகம் எதுன்னு கேட்டிருக்காங்க, இரண்டாவது. சரிங்களா? ஸோ எது? ஆன்சர் ஆப்ஷன் சி சென்னை. சரிங்களா? ஸோ எதனால், என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். சரிங்களா? அதாவது வந்து இந்தியாவோட இரண்டாவது பெரிய துறைமுகம் வந்து சென்னை அப்படின்னா, எந்த ரீசனுக்காக வந்து சென்னை வந்து செலக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. ஸோ பின்னாடியே பார்க்கலாம். சரியா? 145வது கேள்வி. நவஜவான் பாரத் சபா என்ற அமைப்பை நிறுவியவர் யார்? நவஜவான் பாரத் சபா அப்படிங்கிற அமைப்பை வந்து நிறுவியவர் யார்? ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பகத்சிங் அவர்கள். சரிங்களா? ஸோ பகத்சிங் தான் வந்து இந்த அமைப்பை வந்து நிறுவினார். 146வது கேள்வி. கலைத்துறையில் சாதனைகள் செய்தமைக்காக 2021 ஆண்டிற்கான தமிழ்நாட்டில் பத்ம விபூஷன் விருது பெற்றவர் யார்? கலைத்துறையில் சாதனைகள் செய்தமைக்காக 2021 தமிழ்நாட்டில் பத்ம விபூஷன் விருது பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, எஸ்பிபி அவர்கள். சரிங்களா? எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள், 2021. ஸோ மாற்றிக்கோங்க. 147. முள்ளெலும்பு. முள்ளெலும்பு மற்றும் குடல்வால் எதற்கு எடுத்துக்காட்டு? முள்ளெலும்பு மற்றும் குடல்வால் வந்து எதற்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் எச்ச உறுப்புக்கள். ஆப்ஷன் டி, எச்ச உறுப்புக்கள். 148 வந்து பாருங்கள். வணிக ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்ததால் இதனை கருப்பு தங்கம் என அழைக்கின்றோம். வணிக ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்ததால் வந்து இதை வந்து கருப்பு தங்கம்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ எது? ஸோ எது கருப்பு தங்கம் அப்படின்னா, பெட்ரோலியம். ஆப்ஷன் ஏ, பெட்ரோலியம். சரிங்களா? ஸோ இந்த ஒரு பெரிய டேப்லெட் கலம் மாதிரி இருக்கும். ஸோ சிறப்புகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதெல்லாமே பாருங்கள். சரிங்களா? 149. எந்த தனிமத்தை மற்ற தனிமங்களுடன் சேர்த்து வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்கு மருந்தாக பயன்படுத்துகின்றனர்? எந்த தனிமத்தை வந்து மற்ற தனிமங்களுடன் சேர்த்து வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்கு மருந்தாக பயன்படுத்துகின்றனர்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பிஸ்மத். சரிங்களா? ஸோ இந்த பிஸ்மத்தை வந்து கூட கலந்தால் வந்து பார்த்திங்கன்னா இந்த வயிற்றுப்போக்குக்கு வந்து மருந்தாக கொடுத்துட்ருக்காங்க. 150வது கேள்வி. புவியின் இயற்கையான துணைக்கோள் எது? புவியின் இயற்கையான துணைக்கோள் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, நிலவு. 151வது கேள்வி. நதிநீர் ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. நதிநீர் ஆணைய சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு எந்த வருஷம்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1956. சரிங்களா? ஸோ 1956 தான் வந்து பார்த்திங்கன்னா நதிநீர் ஆணைய சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது. 152. எந்த ஆண்டு தமிழ்நாடு சட்டமேலவை நீக்கப்பபட்டது? எந்த ஆண்டு தமிழ்நாடு சட்டமேலவை நீக்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள். ஸோ எந்த ஆண்டு நீக்கப்பட்டது அப்படின்னா, ஆன்சர் 1986 வந்து நீக்கப்பட்டது. சரிங்களா? 153. தொடர் வரிசையின் அடுத்த உறுப்பு, மிஸ்ஸிங் நம்பர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 2, 5, 9, 19, 37. அடுத்த எண்ணம் வந்து என்ன வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? மிஸ்ஸிங் நம்பர். ஸோ அந்த மிஸ்ஸிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்றா டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்ப்போம், இல்லை மல்டிப்ளை பண்ணி, இல்லை டிவைட் பண்ணி. பெரிய நம்பர், சின்ன நம்பர், பெருசு, சிசன், இந்த மாதிரி மாறி மாறி வந்தனா டிவைட் பண்ணி பார்ப்போம், அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டிஃப்ரென்ஸ் தான் நம்ம பார்ப்போம். சரிங்களா? டிஃப்ரென்ஸ் எடுத்துகிட்டு அதில் வந்து ஸ்கொயர் வேல்யூ வந்திருக்கா, க்யூப் வேல்யூ வந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும். சரிங்களா? சார், ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, 75. சரிங்களா? ஸோ இந்த 37 அடுத்தது வந்து என்ன உறுப்பு வரும்னா 75 வரும். ஸோ போட்டு பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். 154. உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படும் நாள் எது? உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படும் நாள் எது? ஆன்சர் டிசம்பர் 10. சரிங்களா? ஸோ டிசம்பர் 10 என்னன்னு சொல்லுவோம், மனித உரிமைகள் தினம்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? உலக மனித உரிமைகள் தினம். 155. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் அதன் பிற நீதிபதிகளை நியமனம் செய்பவர் யார்? சரிங்களா? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாகட்டும், அதற்கு பின்னாடி வந்த நீதிபதிகளை வந்து நியமனம் செய்பவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா, குடியரசுத் தலைவர். சரிங்களா? இந்திய குடியரசுத் தலைவர். அவர் தான் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கிறாரு.
156வது கேள்வி, இந்திய ரிசர்வ் வங்கியின் மத்திய தலைமையகம் எங்கே அமைந்துள்ளது? ஸோ இது தனியாக நம்ம பார்த்தோம், ரிசர்வ் வங்கி ஆர்பிஐன்னு சொல்லி நம்ம தனியாக எக்கனாமிக்கில் வந்து ஒரு டாபிக் பார்த்தோம். ஸோ ரிசர்வ் வங்கியோட மத்திய தலைமையகம் ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மும்பையில், சரிங்களா? ஆப்ஷன் ஏ மும்பை. ஃபஸ்ட் வந்து கொல்கத்தாவில் இருந்தது, ஸோ அதுக்கப்புறம் தான் மும்பைக்கு வந்துச்சு, சரிங்களா? 157, தேசிய ஆவண காப்பகம் அமைந்துள்ள இடம், தேசிய ஆவண காப்பகம் அமைந்துள்ள இடம் சரிங்க, ஆப்ஷன் டி டெல்லியில், சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி, யூனிட் 8ல கேட்பாங்க. 158, சிந்து நாகரிகத்தின் அமைவிடத்தையும் குடியிருப்புகளையும் பொறுத்துக, சிந்து நாகரிகத்தோட அமைவிடம் மற்றும் குடியிருப்புகளை பொறுத்துக. மேற்கு, ஸோ மேற்கு என்ன இருக்குது? சட்கா சென்டர், சரிங்களா? சட்கா சென்டர். நெக்ஸ்ட் வந்து வடக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாட்டுக்கை, தெற்கில் வந்து பார்த்திங்கன்னா தைமாபாத், கிழக்கில் ஆலம் கிர்பூர், சரிங்களா? ஸோ சரியாக மேற்கில் வந்து சட்கா சென்டர், வடக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஹாட்டுக்கை, தெற்கில் வந்து தைமாபாத், கிழக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆலம் கிர்பூர், சரியா? ஸோ ஆன்சர் என்ன? 4-3-2-1, ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. ஸோ அமைவிடம் மற்றும் குடியிருப்புகள், சரிங்களா? 159வது கேள்வி, டேஷ் என்ற நூலை கங்காதேவி அவர்கள் எழுதினார். ஸோ கங்காதேவி அவர்களுடைய நூல் எது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி மதுர விஜயம், சரிங்களா? மதுர விஜயம்ங்கிற நூலை வந்து கங்காதேவி அவர்கள் எழுதினார்கள். ஸோ அடுத்து பொறுத்துக வந்து பாருங்கள். ஸோ நிலங்கள் 5 இணைகள் மாதிரி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ குறிஞ்சி வந்து பார்த்திங்கன்னா மலைப்பகுதி, குறிஞ்சி மலைகள் பகுதி. முல்லை வந்து பார்த்திங்கன்னா காட்டுப்பகுதி, முல்லை காட்டுப்பகுதி. மருதம் வளமான பகுதின்னு சொல்லுவோம். நெய்தல் வந்து கடல் பகுதி, சரிங்களா? ஸோ சரியாக குறிஞ்சி வந்து மலைகள் பகுதி, முல்லை வந்து பார்த்திங்க அப்படின்னா காட்டுப்பகுதி, மருதம் வளமான பகுதி, நெய்தல் வந்து கடல் பகுதி, சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன? 4-2-1-3, சரிங்களா? ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 161வது கேள்வி, ஆங்கிலேயர் காலத்தில் எந்த தமிழ் செய்தித்தாள் அரசியல் கருத்து படங்களை முதன் முதலில் வெளியிட்டது, சரிங்களா? ஆங்கிலேயர் காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் செய்தித்தாளில் வந்து கருத்து படங்களை வந்து வெளியிட்டாங்க, சரிங்களா? அந்த டயக்ராமெல்லாம் வரைவாங்களே, ஸோ அந்த மாதிரி கருத்து படங்களை வந்து வெளியிட்டாங்க, சரிங்களா? அந்த ஓவியம் போன்ற படம் அதான் கருத்து படம். ஸோ எந்த இதழில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தி இந்தியா அப்படிங்கிற இதழில் வந்து வெளியிட்டாங்க. 162, அறநூல் கூறும் அறநூல்களில் எல்லாம் தலையாய அறம் என்று திருவள்ளுவர் எதனை கூறுகிறார்? ஆன்சர் ஆப்ஷன் சி பகுத்துண்ணுதல், சரிங்களா? பகுத்துண்ணுதல். 163வது கேள்வி, சிந்து சம்வெளி மக்கள் எந்த நாடுகளுடன் வாணிப தொடர்பு கொண்டிருந்தார்கள்? சிந்து சம்வெளி மக்கள் வந்து எந்த நாடுகளுடன் வாணிப தொடர்பு கொண்டிருந்தார்கள்? ஸோ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து மத்திய ஆசியா மெசபட்டோமியா, மத்திய ஆசியா மெசபட்டோமியா கூட, வடகிழக்கு ஆப்கானிஸ்தான், குஜராத் மற்றும் பாலுசிஸ்தான், பாரசீகம். ஸோ இந்த 4 நாடுகளையும் வந்து வணிக தொடர்பு கொண்டிருந்தாங்க, சரிங்களா? சிந்து சமவெளி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய ஆசியா மெசபட்டோமியா, வடகிழக்கு ஆப்கானிஸ்தான், குஜராத் மற்றும் பாலுசிஸ்தான், பாரசீகம், இந்த 4 நாடுகளோடவும் வந்து வணிக தொடர்பு கொண்டிருந்தாங்க. ஸோ ஆன்சர் அனைத்தும் சரி, சரிங்களா? 164, இந்து சமய அறக்கட்டளை சட்டம் முதன் முதலில் இந்த கட்சியின் ஆட்சி காலத்தில் தான் வந்து நிறைவேற்றப்பட்டது, சரிங்களா? இந்து சமய அறக்கட்டளை சட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்சி காலத்தில் தான் வந்து நிறைவேற்றப்பட்டது. அது எந்த ஆட்சி காலம்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ நீதி கட்சி, சரிங்களா? நீதி கட்சி காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்து சமய அறக்கட்டளை சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டது, சரிங்களா? 165 பார்க்கலாமா? ஸோ ஆன்சர்ஸ் பண்ணிட்டு தானே வரீங்க. ஸோ உங்களோட மார்க்ஸை வந்து கமெண்ட் பண்ணோ, இல்லை எதாவது ஆன்சர்ஸ் வந்து தப்பாக இருந்தாலோ, இல்லை நீங்கள் வந்து வேறு மாதிரி புக்கில் பார்த்துருந்தீங்கனாலோ, எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம், சரிங்களா? 165, தொடக்கத்தில் ரோமானியர்கள் எந்த உலோகத்தில் இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட காசுகளை வெளியிட்டனர்? தொடக்கத்தில் வந்து ரோமானியர்கள் எந்த உலோகத்தில் வந்து இந்தியாவிற்கு கொண்டு வரப்பட்ட காசுகளை வெளியிட்டனர்? ஸோ ஆன்சர் வெள்ளி, ஆப்ஷன் டி வெள்ளியில், சரிங்களா? 166, 1944 நடைபெற்ற எந்த மாநாட்டில் நீதி கட்சி திராவிட கழகமாக மாறியது? 1944 நடைபெற்ற எந்த மாநாட்டில் நீதி கட்சி வந்து திராவிடர் கழகமாக மாறியது? ஆன்சர் சேலம் மாநாட்டில், சரிங்களா? ஆப்ஷன் ஏ சேலம் மாநாட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீதி கட்சி வந்து திராவிட கழகமாக மாறியது. எந்த வருஷம்னு கேட்பாங்க? 1944, சரிங்களா?
167வது கேள்வி, எந்த புத்தகம் புத்த மதத்தின் 4 புனித உண்மைகளை விளக்குகிறது? எந்த புத்தகம் வந்து புத்த மதத்தோட 4 புனித உண்மைகளை வந்து விளக்குகிறது? ஆன்சர் பிடகோபதேசா. சரிங்களா, பிடகோபதேசா. 168வது கேள்வி, முதன் முதலில் கிறிஸ்துவ நம்பிக்கையை தென்னிந்தியாவிற்கு கொணர்ந்தவர் யார்? முதன் முதலில் கிறிஸ்துவ நம்பிக்கையை வந்து தென்னிந்தியாவிற்கு கொணர்ந்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, புனித தாமஸ் அவர்கள். புனித தாமஸ் அவர்கள். 169வது கேள்வி, சிந்து சமவெளி நாகரிகத்தில் 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் கண்டெடுக்கப்பட்டது, அவைகள் எதனால் தயாரிக்கப்பட்டது? சரிங்களா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் வந்து கண்டெடுத்தாங்க, அது வந்து எந்த உலோகத்தினால ஆனது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆன்சர் ஆப்ஷன் சி, மண்ணால் ஆன உலோகம். சரிங்களா, அந்த 500க்கும் மேற்பட்ட முத்திரைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்ணால் ஆனது தான். 170வது கேள்வி வந்து பாருங்கள், முதலாவது சென்னை மாநில சுயமரியாதை மாநாட்டை தலைமையேற்று நடத்தியவர் யார்? முதலாவது சென்னை மாநில சுயமரியாதை மாநாட்டை வந்து தலைமையேற்று நடத்தியவர் யார்? ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சவுந்தர பாண்டியன் அவர்கள். சவுந்தர பாண்டியன் அவர்கள் அவரோட தலைமையில் தான் வந்து பார்த்திங்கன்னா சுயமரியாதை மாநாடு வந்து நடந்தது எங்கள் சென்னையில். சரிங்களா, 171, தேசிய பச்சிளம் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் கல்வி திட்டம் எவ்வாண்டு தொடங்கப்பட்டது? தேசிய பச்சிளம் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் கல்வி திட்டம் வந்து எவ்வாண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2013 2013 இந்த ஆண்டுகள் சட்டங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம். பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு, பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு எப்போ? ஆன்சர் 1992 வந்து பெண்களுக்கான தேசிய ஆணையம் வந்து அமைக்கப்பட்டது. 173 பார்க்கலாமா? மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரின் திருமண உதவி திட்டத்தின் தொடர்பாக பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது? சரிங்களா, எது வந்து சரின்னு கேட்டிருக்காங்க. இந்த திட்டம் எப்போ தொடங்கப்பட்டது அப்படின்னா 1989 துவங்கப்பட்டது. சரிதான். சரிங்களா, திருமண உதவி திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1989 தொடங்கப்பட்டது. 10 மற்றும் 12வது வகுப்பு பட்டயம் படித்த ஏழை பெண்களுக்கானது. சரிங்களா, இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 10வது வகுப்பு மற்றும் 12வது வகுப்புக்கான பட்டம் மற்றும் பட்டயம் படித்த ஏழை பெண்களுக்கான திட்டம் தான். மணமக்கள் 18 வயதை அடைந்திருக்க வேண்டும். சரிங்களா, ஸோ இந்த திருமண உதவித்தொகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மணமக்களுக்கான வயது வந்து 18 பூர்த்தி அடைஞ்சிருந்ததுன்னா இந்த திட்டம் வந்து அவங்களுக்கு செல்லுபடியாகும். சரிங்களா, ஸோ இந்த மூன்றுமே வந்து சரிதான். யாருடைய திட்டம்? மூவலூர் ராமமிர்தம் அம்மையாருடைய திட்டம். ஸோ அனைத்துமே சரி. சரிங்களா, 174 பார்க்கலாமா? 1820 வந்து தமிழ்நாட்டில் தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கான பொதுவாக தடை செய்யப்பட்டவை எவை? 1820 வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து தாழ்த்தப்பட்ட சாதியினருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக தடை செஞ்சுருந்தாங்க ஒரு சில இதெல்லாம். ஸோ அந்த இதெல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது அப்படின்னா குடை பயன்பாடு, காலணி அணிவது, தங்க நகை அணிவது, இதெல்லாம் வந்து தடை செஞ்சுருந்தாங்க. ஸோ எது மட்டும் இருந்ததுன்னா டர்பன் அணிவது மட்டும்தான் இருந்தது. சரிங்களா, மற்ற மூணும் வந்து தடை செய்திருந்தார்கள். எந்த வருஷம்? 1820. 175வது கேள்வி, கீழ்கண்ட எந்த நாளாக பிப்பின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட நாளை தமிழக சுதேசி தலைவர்கள் பெயரிட திட்டமிட்டனர்? ஸோ எந்த நாளாக வந்து பெயரிட திட்டமிட்டார்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுதேசி தினம். ஆப்ஷன் சி, சுதேசி தினம். 176வது கேள்வி, ரவீந்திரநாத் தாகூர் எதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனது பட்டத்தை துறந்தார்? ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துக்காக வந்து எதிர்ப்பு தெரிவித்து தன்னுடைய பட்டத்தை வந்து துறந்தார்னு கேட்குறாங்க. சரிங்களா, எந்த ஒரு செய்தியை கேட்டு? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ஆப்ஷன் சி, ஜாலியன் வாலாபாக் படுகொலை. 177, ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படுவது சென்னை தான். சரிங்களா, ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஆசியாவின் டெட்ராய்டு வந்து சென்னைன்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த ரீசனுக்காக வந்து சென்னைன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ் வந்து பாருங்கள், மோட்டார் வாகன தொழில் வந்து இருப்பதனால வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் டெட்ராய்டு வந்து சென்னை அப்படிங்கிறாங்க. சரிங்களா, ஸோ அதிகமான மோட்டார் வாகன தொழிலில் வந்து இங்கே சென்னையில் தான் இருக்குது. சரிங்களா, 178 வந்து பாருங்கள், கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க பார்க்கலாமா? 8வது உலகத்தமிழ் மாநாடு தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் 1995 நடைபெற்றது.
எட்டாவது உலக தமிழ் மாநாடு வந்து தமிழ்நாட்டில் உள்ள தஞ்சாவூரில் வந்து 1995 நடைபெற்றது. ஸோ இது வந்து சரியா? சரிதான். நெக்ஸ்ட் வந்து இந்த மாநாடு சிறப்பு பெற்ற தமிழ் செம்மொழி மாநாடு என்று அறியப்படுகிறது. ஸோ இதுவும் தவறு, சரிங்களா? எட்டாவது உலக தமிழ் மாநாடு வந்து தஞ்சாவூரில் நடைபெற்றது 1995. சரிதான். இந்த மாநாடு வந்து இதோட மாநாடு சிறப்பு என்ன அப்படின்னா தமிழ் செம்மொழி மாநாடு என்று அறியப்படுகிறதுங்கிறாங்க. ஸோ அது வந்து தவறு, சரிங்களா? 179 வந்து பாருங்கள், ரத்தத்தை தாருங்கள் சுதந்திரத்தை பெற்று தருகிறேன் என்று கூறியவர் யார்? ஸோ ஐயனம் இந்திய தேசிய இயக்கத்தில் வந்து நம்ம இதை தனியாக பார்த்துருப்போம். ஒவ்வொரு தலைவர்கள் அவர்களுடைய முழக்கங்கள் என்னென்ன, என்னென்ன சொல்லியிருக்காங்க, என்னென்ன கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயிலாக இந்திய தேசிய இயக்கத்தோட டாப்பிக்கில் நம்ம 250 கேள்விகள் டீட்டெயிலாக வந்து பார்த்துருப்போம். ஸோ அதில் ஒரு கேள்வி தான் இது, சரிங்களா? ரத்தத்தை தாருங்கள் சுதந்திரம் பெற்று தருகிறேன் என்று கூறியவர் யார்? நேதாஜி அவர்கள், சரிங்களா? ஆப்ஷன் சி, நேதாஜி அவர்கள். 150, காந்தி எந்த இடத்தில் முதல் சத்தியாகிரக பிரச்சாரத்தை துவங்கினார்? காந்தி அவர்கள் எந்த இடத்துல வந்து முதல் சத்தியாகிரக பிரச்சாரத்தை தொடங்கினார், சரிங்களா? சரிங்க, சம்பரான் இடத்துல, சரிங்களா? 181, இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் பெண் தலைவர் யார்? இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் பெண் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட் தான், சரிங்களா? அதே இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் இந்திய பெண் தலைவர்னு கேட்டாங்கன்னா சரோஜினி நாயுடு அவர்கள் வருவாங்க, சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. காமனாக இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் பெண் தலைவர்னு கேட்டாங்கன்னா அன்னி பெசன்ட், சரிங்களா? அதே வந்து காங்கிரஸோட முதல் இந்திய பெண் தலைவர்னு கேட்டாங்க அப்படின்னா சரோஜினி நாயுடு அவர்கள் வருவாங்க, சரிங்களா? இந்தியாவை மென்ஷன் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா சரோஜினி நாயுடு அவர்கள் வருவாங்க. அன்னி பெசன்ட் வந்து அவர்கள் வந்து வெளிநாட்டவர் தான், சரிங்களா? ஸோ பொதுவாக வந்து பெண் தலைவர்னு கேட்டாங்கன்னா அவங்க வருவாங்க. 182, தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஸோ யார்? அறிஞர் அண்ணா அவர்கள், சரிங்களா? தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்படுவர் அறிஞர் அண்ணா. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கருப்பு காந்தி அப்படின்னா காமராஜர் அவர்கள், சரிங்களா? கருப்பு காந்தி அப்படின்னா காமராஜர் அவர்கள். எல்லை காந்தி அப்படின்னா கான் அப்துல் கபர்கான் அவர்கள் வருவாங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரிப்பீட்டாக கேட்குற கேள்விகள், சரிங்களா? தென்னாட்டு காந்தி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கருப்பு காந்தி, எல்லை காந்தி, இதெல்லாம் வந்து அதிகமாக ரிப்பீட்டாக கேட்டுட்ருக்காங்க, சரிங்களா? 183, காந்தி இர்வின் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு, காந்தி இர்வின் உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு. ஸோ இந்த வருஷம் 1931. காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்போ? 1931. இந்த வருஷங்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம். 184, அரசியல் சுதந்திரம் நாட்டின் உயிர் மூச்சு என்று கூறியவர் யார்? அரசியல் சுதந்திரம் நாட்டின் உயிர் மூச்சு என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, அரவிந்த் கோஷ் அவர்கள். 185, இந்திய இராணுவத்தை தோற்றுவித்தவர் யார்? இந்திய இராணுவத்தை தோற்றுவித்தவர், ஆன்சர் ஆப்ஷன் பி, சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். இந்திய இராணுவத்தை தோற்றுவித்தவர் யார்? சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள். 186, சமீபத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியில் சேர்க்கப்பட்ட மாவட்டம் எது? சமீபத்தில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல பகுதியில் சேர்க்கப்பட்ட மாவட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மயிலாடுதுறை. ஆன்சர் ஆப்ஷன் பி, மயிலாடுதுறை மாவட்டம். 187, சமீபத்தில் பிரிக்ஸ் கூட்டமைப்பில் புதிதாக எத்தனை நாடுகள் இணைக்கப்பட்டுள்ளது? பிரிக்ஸ் கூட்டமைப்பில் வந்து புதிதாக எத்தனை நாடுகள் வந்து இணைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாமே கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்கும். நம்ம ஜனவரி பிப்ரவரி மந்த்துக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் கொடுத்துருக்கோம்ல. ஸோ அதில் வர கேள்விகள் தான் இதெல்லாம். ஸோ எத்தனை நாடுகள்? 5 நாடுகள். ஆப்ஷன் பி, 5 நாடுகள் புதுசாக வந்து இணைக்கப்பட்டுள்ளது. 188, இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு நகரம் என்று எங்கு அமைந்துள்ளது? இந்தியாவின் செயற்கை நுண்ணறிவு நகரம் எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் லக்னோ. ஆப்ஷன் பி, லக்னோ உபி, உத்தரப்பிரதேசம், சரிங்களா? லக்னோ உத்தரப்பிரதேசம். 189, 2024 இந்திய பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என ஐநா கணித்துள்ளது? 2024 இந்திய பொருளாதார வளர்ச்சி வந்து எவ்வளோ சதவீதம் இருக்கும்னு சொல்லி ஐநா வந்து கணித்துள்ளது? ஆன்சர் 6.2%. ஆப்ஷன் ஏ, 6.2% வந்து பொருளாதார வளர்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டு ஐநா வந்து கணிச்சாங்க, சரிங்களா? 190வது கேள்வி, வங்கதேசத்தின் பிரதமராக தொடர்ந்து 4வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? வங்கதேசத்தின் பிரதமராக தொடர்ந்து 4வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஷேக் ஹசீனா அவர்கள். 191,
தெற்கு மும்பை மற்றும் நவி மும்பை இடையே அமைக்கப்பட்டுள்ள நாட்டின் நீண்ட கடல் பாலமான அடல் சேது பாலம் வந்து எத்தனை கிலோமீட்டர் நீளம் கொண்டது? ரொம்ப முக்கியமான கேள்வி, சரிங்களா? தெற்கு மும்பை நவி மும்பைக்கு இடையே அமைக்கப்பட்டுள்ள நாட்டின் நீண்டமான கடல் பாலம் அடல் சேது பாலம், சரிங்களா? பேர் நோட் பண்ணிங்க, அடல் சேது பாலம். இது வந்து எத்தனை கிலோமீட்டர் நீளம் கொண்டதுன்னு கேட்குறாங்க. எவ்வளோ கிலோமீட்டர்னா 21.8 கிலோமீட்டர், 21.8 கிலோமீட்டர் நீளம் கொண்டது. 192 பிம்ஸ்டெக் கூட்டமைப்பின் 4வது பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள முதல் இந்தியர் யார்? பிம்ஸ்டெக் கூட்டமைப்போட 4வது பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள முதல் இந்தியர் யார்? யார்னு ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி, இந்திரமணி பாண்டே அவர்கள். இந்திரமணி பாண்டே அவர்கள். சான்சஸ் பண்ணிட்டு தான் வரீங்க, பார்க்கலாம். 193வது கேள்வி, அயலக தமிழர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? அயலக தமிழர் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஜனவரி 15 ஜனவரி 15 வந்து கொண்டாடப்படுகிறது. 194 அயோத்தி ராமர் கோயில் கருவறையில் அமைந்துள்ள பாலராமர் சிலை வந்து பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாள் எப்பொழுது, சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கேள்வி, கரண்ட் அஃபேர்ஸில் கேட்பாங்க, சரிங்களா? அயோத்தி ராமர் கோயில் கருவறையில் அமைந்துள்ள பாலராமர் சிலை வந்து பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்ட நாள் வந்து எப்போ? ஆப்ஷன் சி, 22 ஜனவரி 2024, சரிங்களா? 22 ஜனவரி 2024 பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டது, சரிங்களா? 195 தேசிய பெண் குழந்தைகள் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? தேசிய பெண் குழந்தைகள் தினம் வந்து எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் அக்டோபர் 24. 196 அணிசேரா இயக்கத்தின் 19வது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? அணிசேரா இயக்கத்தோட 19வது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ ஆன்சர் உகாண்டா மாநிலம், சரிங்களா? 197 இந்திய சர்வதேச அறிவியல் விழா 2024 எங்கு நடைபெற்றது? இந்திய சர்வதேச அறிவியல் விழா 2024 எங்கு நடைபெற்றது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, ஃபரிதாபாத் ஹரியானா, சரிங்களா? ஃபரிதாபாத் ஹரியானா. 198 கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டுப் போட்டியில் போட்டிகள் முதலாக எந்த ஆண்டு நடைபெற்றது, சரிங்களா? ஸோ கேலோ இளைஞர் இந்திய விளையாட்டுப் போட்டி வந்து நம்ம இந்த தடவை இந்த தடவை வந்து தமிழ்நாட்டில் நடந்தது, 4 இடங்களில் நடந்தது. ஸோ எந்தெந்த இடங்கள்னு சொல்லி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துருப்போம். நான் கேள்வி என்ன, முதல்ல வந்து எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னு கேட்குறாங்க, சரிங்களா? ஸோ எந்த வருஷம் ஃபஸ்ட்டு நடந்த எந்த வருஷம் அப்படின்னா 2018, சரிங்களா? 2018 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 199 உங்களுக்கான மேக்ஸிமம், 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் எந்த அசலானது 2662 தொகையாகும், சரிங்களா? சான்சர் பார்க்கலாம். சான்சர் ஆப்ஷன் சி, ரூபாய் 2000, சரிங்களா? ரூபாய் 2000க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆண்டுகளில் வந்து வட்டி 2662 ஆகுது, சரிங்களா? ஸோ போட்டு பாருங்கள், ஆன்சர்ஸ் ஏதாவது டவுட்னா கேளுங்கள். லாஸ்ட் ஒன், 2 மீட்டர் ஆழம் மற்றும் 45 மீட்டர் அகலமுள்ள ஒரு ஆற்றிலிருந்து நீரானது 3 கிலோமீட்டர் பர் அவரில் வந்து, சரிங்களா? ஒரு அவரில் வந்து 3 கிலோமீட்டர் பர் அவர் வேகத்தில் கடலில் கலக்கிறது, எனில் 1 நிமிடத்தில் கடலில் கலக்கும் நீரின் அளவு எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? 2 மீட்டர் ஆழமும் 45 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு ஆற்றிலிருந்து நீரானது வந்து 3 கிலோமீட்டர் பர் அவரில் வந்து வேகத்தில் வந்து கடலில் கலக்குது, அப்போ 1 நிமிஷத்தில் வந்து எவ்வளோ கடலில் கலக்கோ அதோடய அளவு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் 4500 மீட்டர் க்யூப், சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க, ஆன்சர்ஸு போட்டு பாருங்கள், எதாவது டவுட்னா கேளுங்கள், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வீடியோ பார்த்து ஆன்சர்ஸ் பண்ண முடியல அப்படின்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். உங்களுக்கு எல்லாமே நாங்கள் PDF நோட்ஸாக கொடுத்துருவோம், சரிங்களா? உங்களுக்கு டெஸ்ட் கொஷின்ஸு மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து நாங்கள் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் காம்போட கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு டெய்லி நடக்கிற மாதிரி வினாத்தாலும் கொஷின்ஸும் வந்துடும், ஆன்சர்ஸும் வந்துடும். அது இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் நம்ம இந்த மாதிரி போட்டுட்ருக்கிறோம், ஃபுல் டெஸ்ட் நோட்ஸும் வந்து உங்களுக்கு கொஷின் வித் ஆன்சர்ஸை கொடுத்துருவோம், சரிங்களா? நீங்கள் டைம் கிடைக்கும்போது ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த டைமுக்கு தான் அட்டன் பண்ணோம் அப்படின்னு கிடையாது, நீங்கள் PDF-ஆக வாங்கிட்டீங்கன்னா எனி டைம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், சரிங்களா?
உங்களுக்கு ஆன்சர்ஸும் நாங்கள் அனுப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி வந்து 200 கொஷின்ஸ் வந்து பார்த்துருவோம். இந்த 200 கேள்வி நீங்கள் எத்தனை கொஷின்ஸ் வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 190 எபோ இருந்தது அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கன்ஃபார்ம் வந்து நல்ல மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம் சரிங்களா. ஸோ இனி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ரிவிஷன் தான் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ஜியாகிரஃபி, இந்திய தேசிய இக்கணம், பாலிட்டி, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா டெய்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணுவோம் கொஷின்ஸ் எல்லாமே சரிங்களா. இப்போ ஜியாகிரஃபியில் வந்து 700 கேள்விகள், பாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா 1000 கொஷின்ஸ், ஸோ அந்த மாதிரி வந்து கேள்வியும் பதில் ஒன் லைனர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ண போகிறோம் எல்லாமே ரிவிஷனுக்காக சரிங்களா. நீங்கள் அதை மட்டும் பார்த்தா போதும், நம்ம இவ்வளோ நாள் படித்ததுக்கு வந்து ஜஸ்ட் வந்து ரிவிஷன் பண்ணாலே போதும் சரிங்களா. நீங்கள் புக்கில் தேடி தேடி படிக்க தேவையில்லை, நம்ம மொத்தமாக பல்காக உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து வித் ஆன்சர்ஸோடு வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் சரிங்களா. பிடிஎஃபாக நீங்கள் வாங்கிக்கலாம், இல்லை இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரிவிஷன் நீங்கள் பார்த்து வீடியோ பார்த்து படிக்கிறனாலும் ஓகே தான் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிடுங்க சரிங்களா. தேங்க்யூ.